بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي نشر والشفع والوتر آمنت بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழனைத்தும் உள்ள ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் அவனுக்கு பிரியமான தீனுடைய மஜ்லிஸிலே அமர்ந்து மார்க்க விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். சொல்லப்படுகிற விஷயங்களை கவனமாக கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், பிறருக்கு இந்த விஷயங்களை நாம் எத்தி வைத்து அவர்களுடைய மார்க்கத்தில் தெளிவை ஏற்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிற ஒரு நல்ல தௌஃபீக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. புனிதமான துல்காதா மாதத்தினுடைய கடைசி வாரத்திலே நாம் இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்திலே துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய 12 மாதங்களிலே ரமதானுடைய மாதத்துக்கு அடுத்தபடியாக புனிதமான புண்ணியமானதொரு மாதமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். எப்படி ரமலானுடைய மாதத்திலே ஃபரதான, வாஜிபான, சுன்னத்தான, நஃபிலான, முஸ்தஹபான பல்வேறு இபாதத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறானோ, அதே போல துல்ஹஜ்ஜுடைய மாதத்திலும் பல்வேறு இபாதத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதிலே வசதி படைத்தவர்கள் மீது ஹஜ் செய்வது ஃபரதாக இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் மீது குர்பானி கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. அதே போல துல்ஹஜ் மாதம் பிறை 9 பிறை 13 வரைக்கும் ஃபரதான தொழுகைக்கு பின்னால் தக்பீர் ஓதுவது வாஜிபாக இருக்கிறது. பெருநாளுடைய துல்ஹஜ் 10வது நாள் அன்று ஈது தொழுகை தொழுவதும் வாஜிபாக இருக்கிறது. ஆக குர்பானி கொடுப்பது, தக்பீர் சொல்வது, ஈது தொழுவது ஆகிய 3 வாஜிபுகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறான். அதே போல சுன்னத்தான ஒரு அமல் அரஃபாவுடைய நோன்பு, பிறை 9வது நாள் நோக்கக்கூடிய அந்த சுன்னத்தான அமலும் நமக்கு இருக்கிறது. அதே போல முஸ்தஹப்பான அமல்களும் இருக்கிறது. பிறை 1 பிறை 8 வரைக்கும் 8 நாட்கள் நஃபிலான நோன்பு வைப்பது அது முஸ்தஹப்பான வணக்கமாக இருக்கிறது. அதே போல யார் மீது குர்பானி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 1வது பிறையிலிருந்து தங்களுடைய குர்பானிகளை நிறைவேற்றுகிற வரைக்கும் தங்களுடைய உடலில் முடியையோ நகத்தையோ களையாமல் குர்பானி கொடுத்ததற்கு பின்னால் களைவது முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருக்கிறது. அதே போல ஈதுடைய இரவிலே முடிந்த அளவுக்கு விழித்திருந்து வணக்கம் செய்வது, ஈதுடைய இரவை ஹயாத்தாக ஆக்குவது என்பதும் முஸ்தஹப்பான அமலாக இருக்கிறது.
ஆக ஃபர்தான வாஜிபான சுன்னத்தான முஸ்தஹப்பான பல்வேறு அமல்களை கொண்ட ஒரு புண்ணிய மாதமாக இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அல்லாஹத்தாலா நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த மாதத்திலே அல்லாஹத்தாலா தந்திருக்கிற இபாதத்துகளில் எதுவெல்லாம் நம்முடைய சக்திக்கு உட்பட்டிருக்கிறதோ அந்த இபாதத்துகளை எல்லாம் நிரப்பமாக செய்து அதிகமான நன்மைகளை பெறுகிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அருமையானவர்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாட்களுக்கு ஹதீஸிலே நிறைய சிறப்புகள் வந்திருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களுடைய சிறப்பை பற்றி சொல்வார்கள். மாமின் ஐயாமின் அஹப்பு இலல்லா அய்யுதஅப்பதலஹு ஃபீஹா மின் அஷ்ரதில் ஹிஜ்ஜா. அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி இபாதத்து செய்கிற நாட்களிலேயே துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களை விட அல்லாஹுக்கு மிக பிரியமான நாள் வெறிதும் கிடையாது. யாதிலு சியாமு குல்லி யௌமி மின்ஹா பி சியாமி சனத்தி. இந்த 10 நாட்களிலே நோன்பு வைப்பது ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருடம் நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. 10 நாள் என்று சொன்னால் 10வது நாள் வந்து துல்ஹஜ், 10வது நாள் குர்பானி கொடுக்கிற நாள், அன்னைக்கு நோன்பு வைக்கக்கூடாது. அந்த 10 நாள் அல்லாம மீதி இருக்கிற 9 நாளுடைய சிறப்பை தான் இது எடுத்துக்கும். ஒவ்வொரு நாள் நோன்பு வைப்பதும் ஒரு வருட நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. வக்கியாம குல்லி லைலத்தி மின்ஹா பி கியாமி லைலத்தில் கத்ர். இந்த 10 நாட்களிலே ஒவ்வொரு நாள் இரவிலும் வணக்கம் புரிவது என்பது லைலத்துல் கத்ருடைய இரவிலே வணக்கம் புரிவதற்கு நிகரானது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மற்ற நாட்கள் மாதிரி அந்த 10 நாட்களை நாம் எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹுத்தாலா மிகுந்த சிறப்புகளை கொடுத்து இந்த நாட்களை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான். எனவே பகல் காலங்களில் பிறை 1 வந்து இன்ஷால்லா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி ஆங்கில காலண்டருடைய அந்த தர்த்தீவு இருக்கோ அதே மாதிரி தான் பிறக்கணக்கும் இந்த மாதம் வருது. அப்போ பார்க்கும்போது அந்த 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும், அதே தான் துல்ஹஜ் 1லிருந்து 10 வரைக்கும் வரும். எனவே அந்த 10 நாட்களை வந்து நம்ம சாதாரணமான நாட்களாக விளங்கிடாம முடிந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை நாம் செய்ய முயற்சிக்க வேண்டும். ஃபரதான தொழுகைகளை ஜமாத்தோடு ஆண்களும் பெண்கள் சரியான நேரத்திலே தொழுகை தவறி விடாமல் வீட்டிலும் தொழுது வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளையும் தொழுது வருவதற்கும் மதரசாவுக்கு அனுப்புவதற்கும் நாம் முக்கியத்துவம் காட்ட வேண்டும். அதே போல வாய்ப்பு இருப்பவர்கள் தினமும் ஒரு நோன்பு வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். 1வது பிறையிலிருந்து 9வது பிறை வரைக்கும் இந்த 9 நாட்களில் முடிந்தால் 9 நாளும் தொடர்ந்து நோன்பு வைக்கலாம். இல்லாவிட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இடையிடையே நோன்பு வைக்கலாம். ஆக எவ்வளவு நோன்பு வைக்கிறோமோ ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருட நோன்பு வைத்த நன்மை கிடைக்கிறது. அதே போல இரவு காலங்களிலே முடிந்த அளவுக்கு தஹஜ்ஜத் தொழுகைக்கு நாம் எழுந்து அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையில ஈடுபட வேண்டும், துவாவிலே ஈடுபட வேண்டும். பகல் நேரங்களிலும் முடிந்த அளவுக்கு இஸ்ராக்குடைய தொழுகை, துஹா, அவ்வாபின் போன்ற நஃபிலான வணக்கங்களிலே அதிகமாக இந்த நாட்களில் நாம் ஈடுபட வேண்டும். இந்த ஹதீஸ் திருமீதியில் வந்திருக்குது, இப்னு மாஜாவில் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களில் முதல் 9 நாட்களிலும் நோன்பு வைத்து வந்தார்கள் என்பதாக அபூதாவுதுல ஹதீஸ் இருக்குது. அதே போல இன்னொரு சிறப்பு புகாரியில் வந்திருக்கிற ஒரு ஹதீஸ், மாமின் ஐயாமின் அல் அமலு சாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த நாட்களிலே அமல் செய்வதை விட அல்லாஹு தாலாவுக்கு பிரியமான அமல் வேறு கிடையாது. அதாவது துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்களுடைய அமலை பற்றி பெருமானார் குறிப்பிடுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்வதை விடவும் இந்த 10 நாட்களில் செய்கிற அமல்கள் அதிக பலன்களை தருமா என்று கேட்டபோது, ஆம், ஜிஹாது செய்வதை விடவும் இதனுடைய நன்மைகள் கூடுதலானவை தான். ஆனால் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதுக்காக புறப்பட்டு போறார், தன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு அல்லாஹுடைய பாதையில போய் அவரும் ஷஹீதாயிறார், அந்த பொருளும் அழிக்கப்பட்டு விடுகிறது. அப்படிப்பட்டவருக்கு கிடைக்கிற சிறப்பு இதைவிட உயர்வானதுன்னு சொன்னாங்க.
அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வதற்கு நிகராக இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை பெருமானார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பத்து நாட்களிலே முடிந்த அளவுக்கு நாம் அதிகமாக முயற்சி செய்து அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அடுத்து இந்த பத்து நாட்களில் அரஃபாவுடைய நாள் வருது. இதே ஒன்பதாவது நாள் அரஃபாவுடைய நாள். இந்த நாளுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சிறப்பை கொடுத்திருக்கிறான். என்ன சிறப்புன்னு சொன்னா, எல்லா பகலுக்குமே ஒரு இரவு தான் இருக்கும், ஆனா இந்த அரஃபாவுடைய நாளுக்கு மட்டும் ரெண்டு இரவு இருக்கு. இதை பத்தி ஹதீஸ்ல சொல்லப்படும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்க, அல்லாஹு தஆலா திருக்குறான்ல சூரத்துல் ஃபஜ்ர்ல வல் ஃபஜ்ரி அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, வலையாளி நஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக சொல்றான். இந்த அதிகாலை நேரம் என்பது எந்த நாளுடைய அதிகாலை நேரம்? அதாவது இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லுவாங்க, இது யௌமுன் நஹர், பிறை பத்தாவது நாள் நம்ம பக்ரீத் கொண்டாடுறோமே அந்த நாளுடைய ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். அதே மாதிரி வலையாளி நஷர் பத்து இரவுகள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான். அல்லாஹத்தாலா திருக்குறான்ல சத்தியமிட்டு சொல்றதா இருந்தா அந்த நாளுக்கு அந்த நேரத்துக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இருக்கணும். அப்ப இந்த பத்து நாட்களிலே சிறப்பு நிறைய இருக்கிறதுனால, அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக இருக்கிறதுனால தான் அல்லாஹத்தாலா இந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமிட்டு சொல்றான். பொதுவா வந்து அல்லாஹத்தாலா ஒவ்வொரு பகலுக்கும் முன்னாடி ஒரு இரவை வச்சிருக்கிறான். அந்த இரவு என்பது அடுத்து வரக்கூடிய பகலுக்கு சொந்தம். இப்ப நம்ம இரவு நேரத்தில் இருக்கணும், இதுக்கு அடுத்து சனிக்கிழமை வருது. அப்ப இந்த இரவு வந்து சனிக்கிழமையோட இரவு, வெள்ளிக்கிழமை முடிஞ்சுதான் இந்த இரவு வருது. ஆனா இந்த இரவு எதனுடைய இரவுங்க? சனிக்கிழமையோட இரவு. ஒவ்வொரு பகலுக்கும் அந்த பகலுக்கு முன்னால் வரக்கூடிய இரவு அந்த பகலுடைய இரவாக கணிக்கப்படும். அப்படித்தான் அல்லாஹத்தாலா வருஷத்தினுடைய எல்லா நாட்களையும் வச்சிருக்கிறான். ஆனா அந்த துல்ஹஜ் பத்தாவது நாள் இருக்குது, அந்த பத்தாவது நாள் பகலுக்கு மட்டும் இரவு கிடையாது. பத்தாவது நாள் நம்ம பக்ரீத் கொண்டாடுறோமே, ஈது தொழுகிறோமே, அந்த பகலுக்கு மட்டும் இரவு கிடையாது. அப்ப அந்த அதுக்கு முன்னாடி உள்ள இரவு எங்க போச்சு அப்படின்னு சொன்னா, அந்த இரவு அரஃபா நாளோடு சேர்க்கப்பட்டு விட்டது. அரஃபா நாளுக்கு மட்டும் ரெண்டு இரவு, மற்ற எல்லா நாட்களுக்கும் எல்லா பகலுக்கும் ஒரு இரவு தான். ஆனா அல்லாஹத்தாலா அந்த பிறை பத்தாவது நாளுடைய இரவை எடுத்து அரஃபாவுடைய நாளோட சேர்த்துட்டான். அப்ப அரஃபா நாள் பிறை ஒன்பதாவது நாள் இருக்கு இல்லைங்களா, துல்ஹஜ் பிறை ஒன்பதாவது நாள், அதுக்கு மட்டும் ரெண்டு இரவு, ஒரு இரவு அதுக்கு முன்னாடி உள்ள இரவு, இன்னொரு இரவு அதுக்கு பின்னாடி உள்ள இரவு. ஏன் அல்லாஹத்தாலா அந்த மாதிரி அந்த நாள் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜியல் இருக்காங்களே, அவங்களுடைய அமல்கள்ல பிரதானமான அமல் என்ன அப்படின்னு சொன்னா அரஃபா மைதானத்துல தங்கறது தான். ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் அரஃபா மைதானத்துல பகல்லையோ இரவுலையோ கொஞ்ச நேரமாவது தங்கினாத்தான் அவங்களுடைய ஹஜ் நிறைவேறும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போனாரு, ஆனா அரஃபா மைதானத்துக்கு போகல, அவர் ஹரம் ஷெரீஃபில் தொழுதா ஒரு லட்சம் நன்மை கிடைக்குது அப்படின்ட்டு இங்கேயே இருந்துட்டார். ஏன்னா அரஃபா மைதானத்துல போனா ஒரு தொழிலுடைய நன்மை தான், ஆனா ஹரம்ல தொழுதா ஒரு லட்சம் நன்மை. அந்த ஒரு லட்சம் நன்மை எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஹாஜி என்ன செஞ்சிட்டாரு, அரஃபா மைதானத்துக்கு போகவே இல்லை, அங்கேயே ஹரம்ல இருந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜே கூடாது. பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜுக்கு போறாங்க, சில நேரங்களில் நெருக்கடி ஏற்பட்டு வாகனங்கள் கிடைக்காம உரிய நேரத்தில் வந்து அரஃபா மைதானத்துக்கு போக முடியாம தாமதம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரம் போய் அந்த ஹாஜியுடைய ஹஜ் கூடாம போயிடும். அதனால தான் கருணையுள்ள ரப்புல் ஆலமீன் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அந்த அரஃபா நாளுக்கு மட்டும் ரெண்டு இரவை கொடுத்துட்டான். இப்ப நாளைக்கு காலையில அரஃபான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாஜி என்ன செய்யணும்னா இன்னைக்கு மகரிபுல இருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரைக்கும், நாளைக்கு ஃபஜ்ர்ல இருந்து அடுத்த நாள் நைட்டு ஃபுல்லா, அதுக்கடுத்து பிறை பத்தாவது நாள் இருக்குது ஃபஜ்ர் உதயமாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த நீண்ட நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் அவர் அரஃபா மைதானத்துக்கு போய் கால் வச்சிட்டார்னா அவருடைய ஹஜ் நிறைவேறும். இன்னைக்கு நைட்டு வர முடியல, நாளைக்கு காலையில வரலாம், நாளைக்கு மதியம் வரலாம், நாளைக்கு சாயந்தரம் வரலாம், நாளைக்கு நைட்டு வரலாம், நாலா நாளைக்கு ஃபஜ்ருக்குள்ள வந்துட்டா போதும். அப்ப அந்த அளவுக்கு
ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிற எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜும் நிறைவேறணும், அவங்க அரஃபால வந்து கொஞ்ச நேரமாவது தங்கணுங்கிறதுக்காக அல்லாஹால அரஃபாவுடைய நாளுக்கு மட்டும் இரண்டு இரவு கொடுத்திருக்கான். அதே மாதிரி இந்த துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல வாஜிபான அமல் என்ன அப்படின்னு சொன்னா தக்பீர் சொல்றது. அரஃபாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் ஃபஜ்ர்ல இருந்து பதிமூணாவது நாள் அசர் வரைக்கும் 23 ஃபரலான தொழுகைகளுக்கு பின்னாடி ஒரு தடவை தக்பீர் சொல்றது வாஜிபா இருக்கு. இதை வந்து ஆண்களும் சொல்லணும், பெண்களும் சொல்லணும், சிறுவர் சிறுமிகளும் சொல்லணும், தனியா தொழுதாலும் சொல்லணும், ஜமாத்தோட தொழுதாலும் சொல்லணும். ஃபரல் தொழுது முடிச்சோடனே தக்பீர் சொல்லணும். நீங்க பள்ளிகளில் பார்த்துருப்பீங்க, அந்த நாட்கள்ல என்ன செய்வாங்கன்னா இமாம் சலாம் கொடுத்த உடனே துவா செய்ய மாட்டாங்க, தக்பீர் சொல்லுவாங்க. தக்பீர் சொல்லி முடிச்சுட்டு துவா செய்வாங்க. நாம ஒரு நேரம் ஜமாத்து கிடைக்கல தனியா தொழுதுன்னு சொன்னா தக்பீரை மறந்துடக்கூடாது. தக்பீர் சொல்லி முடிச்சுட்டு தான் அப்புறம் நம்ம சுண்ணத்துக்காக வேண்டி எந்திரிக்கணும். ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்க, எந்திரிச்சு சுண்ணத் தொழுதுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க தக்பீர் சொல்றது வாஜிப் இல்ல, வாஜிபுடைய அந்த இடம் தவறிடுச்சு. ஏன்னா நீங்க திருப்திக்கு சொல்லிக்கலாமே தவிர வாஜிப்புங்கிறது ஃபரலுக்கு பின்னாடி சொல்றது. அடுத்து அரஃபாவுடைய நோன்பு இருக்குது. அரஃபாவுடைய நோன்புனா பிறை ஒன்பதாவது நாள் பக்ரீத்துக்கு முதல் நாள் ஒரு நோன்பு வைக்கிறது சுன்னத்தாக இருக்குது. அதுக்கு முன்னாடி உள்ள எட்டு நோன்புடைய சட்டம் என்னங்க? முஸ்தஹப். ஆமா, பிறை ஒன்னுல இருந்து எட்டாவது நாள் வரைக்கும் நோன்பு வைக்கிறது முஸ்தஹப். ஆனா ஒன்பதாவது நாள் இருக்கு நோன்பு வைக்கிறது என்னங்க? அது வந்து சுன்னத்தான அமலா இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாமு யோமி அரஃபத் அஹ்தசிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர சனத்தல்லத்தி கபுலஹு வ சனத்தல்லத்தி பாதஹு. அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பதன் மூலமாக முந்தைய ஒரு வருட பாவங்களும் பிந்திய ஒரு வருட பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நான் அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிறேன். நான் முன்னாடி ஒரு வருஷம் செஞ்சிருக்கிற சிறிய பாவங்களும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம செய்யற பாவங்களை இப்பவே அட்வான்ஸா எல்லாம் மன்னிச்சிடறோம். அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுனால எவ்வளவு பெரிய பாக்கியங்க. ஒரே ஒரு நாள் நோன்புக்கு ரெண்டு வருடத்தினுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பாக்கியம் வருஷத்துல மத்த நாள் கிடைக்காது நமக்கு. அதனால என்ன செய்யுங்க, அரஃபாவுடைய நாள் நோன்பு நமக்கு சுண்ணத்து தான், கட்டாய கடமை இல்லை. இருந்தாலும் கூட நம்ம அந்த நாள்ல எப்படியாவது வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம நாள்தோறும் பாவங்களை சிக்கி இருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பல்வேறு பாவங்களை நம்ம ஈடுபட்டு வர்றோம். பாவம்னு தெரிஞ்சின்னா நம்ம அதை வந்து பாவம் செஞ்சிட்டோமேனு உள்ளத்துல வருத்தம் வரும், அல்லாட்ட தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம். சில காரியங்கள் நமக்கு பாவம்னே தெரியாது, ஏதோ ஒரு வளமை போல நம்ம செஞ்சிருவோம். பாவம்ங்கிறதே தெரியாம நம்ம செஞ்சிருக்கலாம். மார்க்கத்தினுடைய தெளிவு இல்லாததுனால அதை பத்தி உண்டான விபரம் இல்லாம நிறைய செஞ்சிருக்கலாம். அதனால நம்ம இந்த நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா தெரிஞ்சு செஞ்சிருந்தாலும் தெரியாம செஞ்சிருந்தாலும் அல்லாஹால அந்த சிறு பாவங்களை இந்த நோம்பினுடைய பறக்கத்தினால மன்னிக்கலாம். இந்த அதிசயம் வந்து திருமதியில வந்திருக்குது. அதே மாதிரி பைஹக்கியில வந்து அரஃபாவுடைய ஒரு நோன்பு இருக்குது, ஆயிரம் நோன்புக்கு சமமானதுன்னு ஹதீஸ் வந்திருக்கு. ஒரு நோன்பு வச்சா ஆயிரம் நோன்பு வச்ச மாதிரி. அதனால இவ்வளவு சிறப்பு இருக்கிற இந்த நோன்பை நம்ம தவற விடக்கூடாது. கண்டிப்பாக அந்த நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அதே மாதிரி விடிஞ்சா ஈதுன்னு சொன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இபாதத்துல ஈடுபடணும். இஷா தொழுகைக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு நம்ம போய் படுத்துடாம முடிஞ்ச அளவுக்கு நம்ம தஸ்பீ நஃபில் தொழுகலாம். ஏதாவது தொழுகை கதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த தொழுகையை நிறைவேற்றலாம். நஃபிலான தொழுகைகள் தொழுகலாம், குரான் ஓதலாம், திக்ர ஸலவாத்தில் ஈடுபடலாம், நிறைய துவாக்கள் செய்யணும். ஏன்னா துவா கபூலாகக்கூடிய இரவாக இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் நைட்டு சீக்கிரமா படுத்துட்டு காலையில நேரத்தில் எந்திரிச்சலாம், ஒரு மூணு மணிக்கு மேல எந்திரிச்சு தஹஜ்ஜத் தொழுதுட்டு துவாவில் ஈடுபடலாம். இதனுடைய சிறப்பு பத்தி இப்னு மாஜாவில் ஹதீஸ் வந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம லைலத்தையில் ஈதைனி முஹ்தசிபன் லம் யமுத்து கல்புஹு யௌம தமூத்துல் குலூப். யார் இரண்டு ஈதுடைய இரவுகள்ல நன்மையை ஆதரவு வைத்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாரோ உள்ளங்களெல்லாம் மரணித்து விடக்கூடிய நாளில் அவருடைய உள்ளம் மட்டும் மரணிக்காம இருக்கும். எப்பவுமே வந்து அல்லாஹ்வுடைய நினைவோடு அவருடைய உள்ள இருக்கும். அப்ப அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு சொன்னா ஈதுடைய இரவுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம விழித்திருந்து அமல்கள் செய்யணும். இது போக இந்த பத்து நாட்கள்ல நம்ம தொழுகைகளை வந்து தவற விடாம உரிய நேரத்தில் தொழுகிறதுக்கு முயற்சி செய்யணும். அதிகமா அல்லாஹ்வை திக்ர செய்யணும். அதிகமா அல்லாஹ்வை திக்ர செய்யறது,
லா இலாஹ இல்லல்லாஹ் சுபஹான அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த கலிமாக்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி அதிகமாக ஓதுறது, சதக்காக்கள் நிறைய செய்யணும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சதக்காக்கள் செய்யறது. ஆக நன்மைகளுடைய என்னென்ன முறைகள் எல்லாம் நம்ம செய்யறோமோ அது எல்லாத்துக்கும் பன்மடங்காக நமக்கு அதனுடைய கூலி கிடைக்குது. மற்ற நாட்கள் செய்யறதை விட இந்த நாட்கள் அதிகமான நன்மைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த இபாதத்துகள்ல மிக முக்கியமான இபாதத் என்ன அப்படின்னு சொன்னா குர்பானி. ஹஜ்ஜுக்கு போனவங்க ஹாஜிகள் அங்க ஹஜ்ஜுடைய பல அமல்களை ஈடுபட்டிருப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போகாதவங்க மேல யார் மேல குர்பானி கடமையோ அவங்க உள்ளூர்ல இருந்து குர்பானி கொடுப்பதன் மூலமாக பெரிய நன்மைகள் அடைஞ்சிக்கலாம். இந்த குர்பானிங்கிறது வந்து ஷியாருல்லா, அல்லாஹு தாலாவினுடைய சின்னமாக இருக்குது. அல்லாஹு தாலாவுடைய சின்னமாக சிலதெல்லாம் வச்சிருக்கலாம். ஒன்னு குரான், இன்னொன்னு நபி, இன்னொன்னு தொழுக, அதே மாதிரி ஹஜ்ஜு குர்பானி. இதெல்லாம் வந்து யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னா முஸ்லீம்கள் தான் செய்வாங்க. தொழுக வந்து முஸ்லீம் அல்லாதவங்க செய்ய மாட்டாங்க. குர்பானி அதனுடைய சட்டத்தை பேணி செய்யறவங்க யாருன்னா முஸ்லீம்கள் தான். அவங்க பழி கொடுப்பாங்க மாற்றார்கள், அதனுடைய முறை வேற. அதே மாதிரி காபத்துல்லாவை முன்னோக்கிறது, குரான் ஓதுறது, நபி இறை தூதரின் மீது ஈமான் கொள்றது, இதெல்லாம் வந்து ஷியாருல்லா என்பதா ஹதீஸ்ல சொல்லப்படுது, இறை சின்னங்கள். அப்ப குர்பானி என்பதும் ஒரு இறை சின்னமாக இருக்கிறதுனால இது வந்து கட்டாய கடமை, வாஜிபான கடமை. அதனால நம்ம எந்த ஒரு மாற்றார்களுடைய அச்சுறுத்தலின் காரணமாக மாற்றார்கள் ஏதாவது நம்மளை பத்தி தவறா பேசுவாங்க அப்படிங்கறதுனால நம்ம குர்பானியை விடக்கூடாது. அல்லாக்கு தான் பயக்கணுமே தவிர அடியார்களுக்கு பயக்கக்கூடாது. மாட்டுக்கறி தின்றாலே வந்து அடிக்கிறான், கொள்றான், கேஸ் போடுறான், உள்ள தள்ளுறான், வீட்டு அடிக்கிறான், அந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்லாம் வந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம குர்பானியை விடக்கூடாது. நம்ம அல்லாவுக்காக செய்யறோம், நபியுடைய சுண்ணத்தாக இருக்குது, கண்டிப்பாக இது அல்லாஹுடைய சின்னம், அதை நம்ம செய்யணும். நமக்கு முன்னாடியும் குர்பானி கடமையா இருந்துச்சு மற்ற உம்மத்தார்களுக்கும், நமக்கும் அல்லாஹால கடமையாக்கி இருக்கிறான். முன்னாடி உள்ள உம்மத்தார்களுக்கு எப்படி கடமை என்ன அப்படிங்கிற விவரம் வந்து ஹதீஸ்ல தெளிவா வரல. அல்லாஹால திருமறையில அவங்களுக்கு கடமையா இருந்த மாதிரி அவங்களுக்கும் கடமைன்னு சொல்றோம். நீ கொல்லி உம்மத்தின் ஜால்னா மன்சக்கன், நீ எது குருசு அல்லாஹி அலாமா ரசக்கஹும் இம் பஹீமத்தில் அன்னாம். மற்ற சமுதாயத்தாருக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருந்தான். நமக்கு வந்து அல்லாஹ் எப்படி கடமையாக்கி இருக்கிறான், அதனுடைய சட்டங்கள் என்ன, யார் மேல கடமை, யார் மேல கடமை இல்லை, அந்த இறைச்சி எப்படி பங்கு வைக்கணும், அந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த குர்பானியை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்புகிற விதத்துல நம்ம நிறைவேற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். குர்பானினா என்ன அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துனா உங்களுக்கு வரலாறு தெரியும். மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிற மாதிரி கனவு கண்டாங்க. நபிமார்களுக்கு ஏற்படுற கனவுங்கிறது வந்து வஹிதான். அதனால வந்து அந்த கடமையை நிறைவேற்றுறதுக்காக மகனை கூட்டிட்டு போனாங்க. கழுத்துல வந்து கத்தியை வச்சு அறுக்க முற்பட்டாங்க. ஆனா கத்தி அறுபடல. அல்லாஹு தஆலா வந்து சொர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை இறக்கி வச்சு குர்பானி கொடுக்க சொல்லி அவங்களுடைய கனவு அல்லாஹால நிறைவேற்ற வச்சான். இப்ப அந்த அடிப்படையில தான் நமக்கும் வந்து சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பல்வேறு சுன்னத்துகள் வந்து நமக்கும் சுன்னத்து. நகை வெட்டுறது, முடி வெட்டுறது, மறைவிடத்தினுடைய முடியை களையிறது, அதே மாதிரி ஜும்மா அன்னைக்கு ஹுத்துபா ஓதுறது, இதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துகள் உள்ளது. இந்த நமக்கும் சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. இந்த குர்பானியினால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லா. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி பிராணியினுடைய உடல்ல இருக்கிற ஒவ்வொரு ரோமத்துக்கும் அல்லாஹ் ஒரு நன்மை தர்றான். ஆட்டினுடைய அல்லது மாட்டினுடைய உடம்புல எத்தனை ரோமம் இருக்கோ, முடி இருக்குதோ, ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை தர்றான். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, செம்மறி ஆட்ட குர்பானி கொடுத்தாலும் அந்த அளவு நன்மை கிடைக்குமா? செம்மறி ஆட்டில் முடி நிறையா இருக்கும். நாம இங்கே பார்க்குற செம்மறி ஆட்டை விட அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய செம்மறி ஆடு நல்ல கொழுகொழுன்னு இருக்கும். குட்டி மாட்டினுடைய சைஸில் இருக்கும், நிறைய முடிகள் இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, செம்மறி ஆடை கொடுத்தாலும் அதே நன்மை தான். ஒரு முடிக்கு ஒரு நன்மைனா எத்தனை ஆயிரம் முடி அதனுடைய உடம்புல இருக்குங்க. அப்போ அவ்வளோ நன்மை எல்லாம் கொடுக்கலாம்.
அப்ப இவ்வளவு நன்மை இருக்குது அப்படின்னு சொன்னா ஒருத்தர் வசதி உள்ளவரா இருக்கிறாரு, அவர் மேல ஒரு குர்பானி தான் கடமை, ஆனா ஒரு முடிக்கு ஒரு நன்மை அப்படிங்கும் போது அவர் என்ன செய்யலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட குர்பானி அவர் கொடுக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. ஒன்னு கடமை நீங்கிரும், மத்ததெல்லாம் நஃபில், ஆனா அந்த நன்மை எல்லாத்துக்கும் சமமா கிடைச்சிடும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா ஒரே ஒரு குர்பானி மட்டும் கொடுத்துட்டு மத்ததெல்லாம் வந்து குர்பானி கொடுக்க வேண்டியது இல்ல, குடும்பத்துல நாலு பேர்த்து மேல குர்பானி கடமைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் மட்டும் ஆடு வாங்கி கொடுத்துட்டு மீதி மூணு பேர் வந்து குர்பானி கொடுக்காம அந்த காசை என்ன செஞ்சிடலாம், ஏழைகளுக்கு கொடுக்கலாம். வசதி இல்லாம தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க, குமரகாரியம் இருக்குது, கல்வி உதவி இருக்குது, மருத்துவ உதவி இருக்குது, அது செஞ்சா நன்மை கூடுதலா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா குர்பானியுடைய நாள்ல குர்பானி தான் கொடுத்தாகும், அந்த காசை வேற எதுல செலவு பண்ணாலும் குர்பானியுடைய நன்மை வந்து நிறைவேறாது. ஹதீஸ்ல வந்திருக்கு திருமதி ஷெரீஃபில், அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனத்தி அஷர சினீன யுதஹி குல்ல சனத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து வருடங்கள் மதீனால தங்கி இருந்தாங்க, அந்த பத்து வருடங்கள்ல ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுத்திருக்காங்க. இது எதை போல அப்படின்னு சொன்னா ஏத்திகாஃப் போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்து பத்து வருஷம் இருந்தாங்க, பத்து வருஷமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க, ஒரு வருடம் கூட ஏத்திகாஃப் விடவே இல்லை. அதே மாதிரி பத்து வருஷமும் குர்பானி தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க, ஒரு வருடம் கூட குர்பானி விடவே இல்லை. அப்ப ரெண்டுமே தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தானே வரணும், ஆனா குர்பானி வந்து நம்ம வாஜிப்னு சொல்றோம், ஆனா ஏத்திகாஃப் இருக்கிறது என்னங்க, என்ன சட்டங்க, சுன்னத்தை மோக்கதான், கட்டாய கடமை அல்ல. ஆனா ரெண்டையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்து வருஷம் விடாம தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப குர்பானி வாஜிபா இருக்குது, ஏத்திகாஃப் சுன்னத்தா இருக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஹதீஸினுடைய விரிவுரையில எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க, அதை யாரு செய்யலையோ அவங்கள கண்டிச்சாங்கன்னா அந்த காரியம் வாஜிபு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சாங்க, ஆனா யாரு செய்யலையோ அவங்கள கண்டிக்கலன்னு சொன்னா அது சுன்னத்து மாக்கதான். குர்பானி வந்து தொடர்ந்து செஞ்சாங்க, குர்பானி கொடுக்காதவங்கள கண்டிச்சாங்க. யாரு குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கலையோ அவரு நம்ம தொழுமிடத்துக்கு ஈது தொழுகைக்கே வர வேண்டாம்னாங்க, குர்பானி கொடுக்காதவங்கள கண்டிச்சாங்க. ஆனா ஏத்திகாஃப் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இருந்தாங்க, ஏத்திகாஃப் இல்லாதவங்களை அவரை சொல்ல கண்டிக்கல, அதனால அது என்ன ஆயிருச்சுங்க, சுன்னத்தாக ஆயிருச்சு, குர்பானி வந்து வாஜிபாக இருக்குது. இந்த ஹதீஸ் வந்து இப்னு மாஜால வந்திருக்குது, அப்துல்லா இப்னு உமர் ரதியலான அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் ஷெரீஃபில் வந்திருக்கிற ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த பத்து வருடத்துல ஒரு வருடம் துல்ஹஜ் மாசம் பயணத்துல இருந்தாங்க, அந்த பயணத்திலயும் அவங்க என்ன செஞ்சாங்க, குர்பானி கொடுத்துருக்காங்கன்னு வருது. உள்ளூரில் இருக்கும்போதும் கொடுத்துருக்கிறாங்க, பயணத்திலையும் கொடுத்துருக்கிறாங்க. கடைசி வருஷம் ஹஜ் செய்யும் போது நூறு ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தாங்க, நூறு ஒட்டகங்களை, அதுல 63 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையால் அறுத்தாங்க, மீதி உள்ளதை அலி ரதியல்லாஹு அறுத்தாங்க. மா அமில இப்னு ஆதம மின் அமலின் யௌமின் நஹரி அஹப்பு இலல்லாஹி மின் நிஹராக்கி தமி. குர்பானியுடைய சிறப்பு பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் திருமிதியில் இடம்பெற்றிருக்குது. குர்பானியுடைய நாள்ல குர்பானி கொடுக்கறதை விட ஒரு மனிதன் செய்யக்கூடிய சிறந்த காரியம் வேற எதுவுமே இல்லை. குர்பானியுடைய நாள்ல குர்பானி தான் கொடுக்கணும், அதனால குர்பானி கொடுக்காம அந்த பணத்தை வேற ஏதாவது காரியத்துக்கு பயன்படுத்தினா அது எவ்வளவு சிறந்த நற்காரியமா இருந்தாலும் சரி, குர்பானியுடைய கடமை அவரை விட்டு நீங்காது, அவருடைய பொறுப்புல அது இருந்துட்டே இருக்கும். அதே மாதிரி தபுரானியில வந்திருக்கிற ஒரு சிறப்பு, மந்தஹா தையிபத்த நப்சிஹி முஹத்தசிபன் லி உதஹியத்திஹி காணத் லஹு ஹிஜாபம் மினன்னார். இஹ்லாசோடு நன்மையை நாடி ஒருவர் குர்பானி கொடுத்தாருன்னு சொன்னா நரகத்தை விட்டும் அது அவருக்கு தடுப்பாக ஆகிவிடும், நரகத்தை விட்டு தடுப்பாக ஆயிரும். இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானியினுடைய பிராணி அறுக்கும் போது அதனுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். ஒரே ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுகிறதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும்.
அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட பெருமானர் சொன்னாங்க, இந்த அவ்வளி கத்திரத்தி மின் தம்மிஹா குல்லு தம்பின் அமில் தீஹி, நீ குர்பானி கொடுக்கும் போது அதனுடைய முதலாவது சொட்டு ரத்தத்திலேயே நீ செய்த எல்லா பாவங்களும் உனக்கு மன்னிக்கப்பட்டு விடும் சொல்லி தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமா நாயகிட்ட பெருமானார் சொன்னாங்க. கன்சுலும்மால வரக்கூடிய ஒரு ஹதீஸ் குர்பானியுடைய சிறப்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குர்பானியினுடைய இறைச்சியையும் அதனுடைய ரத்தத்தையும் 70 மடங்கு அதிகமாக அல்லாஹ் ஆக்கி நாளைக்கு மீசான் தராசுல வச்சு நாம செய்திருக்க அமலோட சேர்த்து அல்லாஹ் எடை போடுவான். ஒவ்வொருத்தருடைய அமலும் வந்து தராசுல நிற்கப்படும் இல்லையா, அப்ப நாம செஞ்ச அமல்களெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு தட்டுல வைக்கும் போது அதுல எதையும் வைப்பான், நாம செஞ்சிருக்கிற குர்பானி, அந்த குர்பானியினுடைய இறைச்சி எவ்வளவு இருக்குதோ அதை 70 மடங்கு அதிகமாக்கி அதை சேர்த்து அந்த தட்டுல வைப்பான் நன்மையுடைய தட்டுல. இன்னொரு தட்டுல நம்முடைய பாவங்கள் இருக்கும், இப்ப அதை எடை போடும் போது 70 மடங்கு அதிகமா அது ஆயிருக்கிறதுனால நம்முடைய அமல்களோட சேர்ந்து அதனுடைய வெயிட் அதிகமா வரும்ச்சாலும். அப்போ நன்மையுடைய தட்டு கணத்தால தாழ்ந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் பெறதுக்கு இந்த குர்பானி ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இது கன்சுல் உம்மாலுங்கிற ஹதீஸ் கிதாபில் வந்திருக்குது. அதே மாதிரி மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு இந்த குர்பானி பிராணி வாகனமாக இருக்கும் அப்படிங்கறதும் கன்சுல் உம்மால வந்திருக்குது. இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க, மன்கானலஹு சாத்துன் வளம் யுதஹி பலா எக்குருபண்ண முசல்லானா, குர்பானி கொடுக்க யாருக்கு வசதி இருந்தும் கொடுக்கலையோ அவங்க ஈது தொழுகைக்கு வர வேண்டாங்க. அப்ப இதெல்லாம் வந்து குர்பானியுடைய சிறப்பு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸ்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுது, இறைவனுடைய பொருத்தம் கிடைக்குது, மீசான் தரா சில நன்மைகளுடைய எடை அதிகமாகிறதுக்கு காரணமா இருக்குது, பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை வழங்கப்படுது, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல வாகனமாக பயன்படுது, நரகத்தை விட்டும் தடுப்பாக ஆகுது, அல்லாஹ்வுக்கு பிரியமான அமலாக இருக்குது, இறைவனுடைய நெருக்கம் பெறதுக்கு காரணமாக இருக்குது, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மையை வந்து நமக்கு தருது. அல்லாஹ்வுடைய கட்டளை கட்டுப்பட்டு தான் நம்ம குர்பானி கொடுக்கறோம். இன்னைக்கு நம்ம அந்த பிராணியை குர்பானி கொடுத்தோம், நாளைக்கு அல்லாஹு தஆலா வந்து நம்மளையே குர்பானி கொடுக்க சொல்லி கேட்டா அதுக்கும் நம்ம தயாராகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை குர்பானி கொடுக்க தயாரானாங்களா? நம்முடைய முன்னோர்களான மூத்த குடிமக்கள் யாருங்க, சஹாபாக்கள், அவங்க இஸ்லாத்துக்காக உயிரையே கொடுத்தாங்கல்ல, உயிரையே குர்பானி கொடுத்தாங்க. நம்மள்ட்ட அல்லாஹு தஆலா உயிரை கேட்கறான் அப்படின்னு சொன்னா அதை கொடுக்கறதுக்கு நம்ம தயாரானோம். ஏன்னா எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது, எதுவுமே நமக்கு சொந்தம் அல்ல. அப்ப அல்லாஹால எப்ப எதை கேட்கிறானோ அதை கொடுத்து அவனுடைய பாதையில அதை அர்ப்பணிக்கிறதுக்கு நம்ம தயாராக கூடிய ஒரு தன்மைய ஒரு பண்பாட்டை நமக்கு இந்த குர்பானி தரு. இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹால குர்பானின வச்சிருக்கிறான். இந்த குர்பானி யாரு மேல கடமை அப்படின்னு பார்த்தோம்னா, சதக்கத்துல் ஃபித்ர் யார் மேல கடமை, அவங்க மேலதான் குர்பானி கடமை. சதக்கத்துல் ஃபித்ருடைய சட்டமும் குர்பானியுடைய சட்டமும் உண்டு. அதாவது துல்ஹஜ் பிறை 10வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும் குர்பானி கொடுக்கிற 3 நாள் இதுதான், பிறை 10, பிறை 11, பிறை 12. சாஃபி மதுகபுல பிறை 13 வரைக்கும் கொடுப்பாங்க, நம்ம மதுகபுல 12க்குள்ள நம்ம முடிச்சிடணும். இப்ப இந்த குர்பானியுடைய 3 நாட்கள்ல ஒருத்தருடைய அடிப்படை தேவைகள், அவருடைய அவர் குடும்பத்தாருடைய அடிப்படை தேவைகள் போக, அவருக்கு இருக்கக்கூடிய கடன்கள் போக, தங்கம்மா இருந்தா 87.5 கிராம், வெள்ளியா இருந்தா 612.5 கிராம் ஒருத்தட்ட இருந்துச்சுன்னா, 87.5 கிராம் அதாவது 10¾ பவுன் தங்கம், அதை விட கம்மியா தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அவர் மேல குர்பானி கடமையாகாது, ஜக்காத்தும் கடமையாகாது, சதக்கத்துல் ஃபித்ரும் கடமையாகாது. 87.5 கிராம் தங்கம் இருந்தா, அல்லது வெள்ளியா இருந்துச்சுன்னு சொன்னா 612 கிராம், 612.465 கிராம், நம்ம சுருக்கமா 612 சொல்றோம். அந்த அளவுக்கு வெள்ளி இருந்தா, வெள்ளி இல்லாட்டி வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு பணம் இருந்தா, வெள்ளியுடைய மதிப்பளவுக்கு பணம்னா எவ்வளவு வருங்க, 1 கிராம் வெள்ளி இன்னைக்கு ஈரோட்டில் 66 ரூபா, 1 கிராம் வெள்ளி 66 ரூபா. அப்ப 612 கிராம் வெள்ளி வந்து 40,425 ரூபா, சுருக்கமா 40,000 ரூபா வச்சுக்கோங்க.
குர்பானியுடைய மூணு நாள். இந்த மூணு நாள்ல ஒருத்தர்கிட்ட 40,000 ரூபாய் பணம் இருக்குது. அவருடைய தேவைகள் போக, அவருடைய கடன் போக, அதிகபட்சமா 40,000 ரூபாய் பணம் இருக்கு. வீட்டில் வச்சிருந்தாலும் சரி, பேங்க்ல வச்சிருந்தாலும் சரி, யாருக்காவது கடன் கொடுத்திருந்தாலும் சரி, யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருந்தாலும் சரி, அவருக்கு வர வேண்டிய பணம் 40,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அவர் மேல குர்பானி கடமை. குறைஞ்சது 40,000 ரூபாய், அதை விட அதிகமா எவ்வளவு இருந்தாலும் கடமையாயிடும். இப்போ ஒருத்தட்ட தங்கம் கம்மியா இருக்குது, வெள்ளி கம்மியா இருக்குதுன்னு சொன்னா ரெண்டையும் சேர்த்து வெள்ளி மதிப்புல பார்க்கணும். ரெண்டையும் சேர்த்து இப்ப 40,000 ரூபாய் இருந்தா கடமைங்களா? இப்ப ஒரு பெண்மணிட்ட ஒரே ஒரு பவுன் நகை இருக்குதுங்க, ஒரே ஒரு பவுன், ஆக குறைவானது. ஒரு பவுன் எவ்வளவுங்க ஜி? 40,000. கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 40,000. ஒரு 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி இருக்குது. இப்ப வந்துருச்சுங்களா, 612 கிராம் வெள்ளியுடைய மதிப்பு வந்துருச்சு. இப்ப அந்த பெண்மணி மேல குர்பானி கடமையா இல்லையா? கடன்லாம் போக கடமைதான். அதனால வந்து எங்கிட்ட 10¼ பவுன் இல்ல, அதை விட கம்மியா தான் இருக்குது, என் மேல கடமை இல்லைன்னு சொல்லி யாரும் நினைச்சு கூடாது. ஒரு பவுன் தங்கம் கூட இல்லாம யாரும் தாய்மார்கள் இருக்க மாட்டாங்க. வெறும் தங்கம் இருந்தா கூட பணமும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது, வெறும் தங்கம் மட்டும் இருந்தா தான் 10¾ பவுன் இருந்தா கடமை, அதை விட கம்மியா இருந்தா கடமை இல்லை. ஆனா கூட வெள்ளி இருந்துச்சு அல்லது பணம் இருந்துச்சுன்னா இப்ப வந்து 1 பவுன் இருந்தாலே கடமையாயிரும். அப்படி பார்க்கும்போது எல்லாத்துட்டையுமே நம்ம சொன்ன மாதிரி இருக்கும், எல்லாத்து மேலேயும் குர்பானி கடமை. ஆடு வாங்கி கொடுக்க முடியாட்டியும் கூட்டுலயாவது என்ன செய்யணுங்க, 4,000 ரூபாய் ஒரு கூட்டு சேர்ந்துக்கணும். நம்ம தாவதியா மதரசால சிறப்பான முறையில சிறையத்து முறைக்கு உட்பட்டு குர்பானி கொடுக்கறாங்க. அது நம்ம சேர்ந்தோம்னா நம்ம கடமை நிறைவேறும். அடுத்து வந்து வியாபார பொருள். கடை வச்சிருக்கிறாருங்க, அந்த கடையில் இருக்கக்கூடிய வியாபார பொருட்களுடைய மதிப்பு 40,000 ரூபாய் இருந்துச்சுன்னு வைங்க, அவர் மேல குர்பானி கடமையாகும். 40, அதை விட அதிகமா எவ்வளவு இருந்தாலும் குர்பானி கடமையாகும். குடியிருக்கிற வீட்டு மேல குர்பானி கடமை இல்லை. ஆனா அந்த வீடு அல்லாம சில வீடுகள் வாடகைக்கு விட்டுருக்கிறார், அந்த வாடகை வீட்டோட மதிப்பு 40,000 தாண்டிரும் இல்லையா? அப்படிங்கும் போது கண்டிப்பா அவர் மேல குர்பானி கடமை. குடியிருக்கிற வீடு அல்லாம வாடகைக்கு வீடு இருக்குது அல்லது கடை இருக்குது, மண்டபம் இருக்குது, ஏதோ ஒன்னு இருக்குதுன்னா அப்போ கடமையாயிரும். அதிகப்படியான வாகனங்கள் இருக்குது, யூஸ் பண்ற ஒரே ஒரு வண்டி, அது போக இன்னொரு வண்டி இருக்குது, அந்த இன்னொரு வண்டியினுடைய மதிப்பு 40,000 அல்லது அதை விட அதிகமா இருக்குன்னு சொன்னா அப்பவும் குர்பானி கடமையாகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் 40,000 ரூபாய் மதிப்புக்கு வந்தாலும் குர்பானி கடமையாயிரும். இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இதெல்லாம் ஒரு காலத்தில் ஆடம்பர பொருளாக இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு அது அத்தியாவசிய பொருளாயிருச்சு இல்லைங்களா? அது எல்லா வீட்லையுமே இடம்பெறக்கூடிய பொருளாக இருக்குது, அதனால் அதை நம்ம விட்டுருவோம். இதெல்லாம அந்த ரொம்ப காஸ்ட்லியான லட்சக்கணக்கான மதிப்புள்ள சோபாக்கள்லாம் இருக்கு இல்லையா, மெத்த சோபாக்கள், அதே மாதிரி டிவி. டிவி வந்து அத்தியாவசிய பொருள்னு யாரும் சொல்ல முடியாது எனங்க, அதுவும் ஆடம்பர பொருள் தான் சேரும். ரொம்ப காஸ்ட்லியான சோபாக்கள்லாம் இருக்குது, 1-50,000 வரும், 1 லட்சம் 2 லட்சம் வரும். அந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சுன்னு சொன்னா குடியிருக்கிற வீட்டு மேல இல்லை, அது எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் சரி அந்த வீட்டு மதிப்புல கடமையாகாது. ஆனா அந்த வீட்டில் இருக்கிற ஆடம்பர பொருட்களுடைய மதிப்புல குர்பானி கடமையாகும். இப்ப வந்து நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கறது கூடுமா? மூத்தானவங்க, ஹயாத்தா இருக்கிறவங்க, அவங்களுக்கு குர்பானி கொடுக்கக்கூடிய சட்டம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தர் மேல குர்பானி கடமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவர் வந்து தன்னோட குர்பானிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தன்னோட அத்தா மூத்தா போயிட்டாங்க, அம்மா மூத்தா போயிட்டாங்க, அவங்க பேர்ல குர்பானி செய்யற பழக்கம் பல குடும்பங்கள்ல இருக்குது. அதாவது அத்தா இருக்கும்போது குர்பானி கொடுத்துட்டு வந்தாருங்க சரிங்களா, வருஷம் வருஷம் கொடுத்துட்டு வந்தாரு. இப்ப அத்தா மூத்தா போயிட்டாரு, இப்ப அடுத்த வருஷம் மகன் என்ன செய்யறாருன்னா நம்ம மூத்தா போன அத்தாவுக்கா குர்பானி கொடுக்கலாம்னு சொல்லி அவரு பேர்ல குர்பானி கொடுக்கிறார். இப்ப அத்தாவோட சொத்தெல்லாம் மகனுக்கு வந்துருச்சுங்களா? இப்ப மகனும் குர்பானி கொடுக்கற அளவுக்கு கடமையானவனா இருந்தா அப்ப என்ன செய்யணும்னா தன்னோட குர்பானிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு குர்பானி கொடுக்கறது. தன்னுடைய குர்பானியை வந்து வீட்டில் உள்ள எந்த விஷயத்துக்காகவும் தள்ளி போடக்கூடாது. பெண்கள் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க, அல்லது இன்னும் ஒரு மாசத்துல ஒரு வாரத்தில் கல்யாணம் வரப்போகுது, அல்லது இப்பதான் யாராவது ஒருத்தங்க வீட்டில் மூத்தாயிட்டாங்க, அவங்களுக்கு 40 கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள குர்பானியுடைய நாள் வந்துருச்சுன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா குர்பானியை விட்டுறாங்க. 40 நாள் முடிச்சுட்டு பாத்துக்கலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், கல்யாண வேலையெல்லாம் இருக்குது, கல்யாண செலவுலாம் இருக்குது, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு குர்பானியை தள்ளி போடுறாங்க. இது கட்டாய கடமை இல்லை, எதுக்காக வேண்டியும் தள்ளி போடக்கூடாது. அதே மாதிரி தன் மீது கடமை இருக்கும் போது அந்த கடமையை தான் நிறைவேற்றணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தர் பேர்ல குர்பானி கொடுக்கறாங்க. குடும்ப தலைவரா இருக்கிறவர் முதல் வருஷம் தம் மேல கொடுக்கறாரு, அடுத்த வருஷம் மனைவி மேல, அதுக்கு அடுத்த வருஷம் குழந்தை, மூத்த குழந்தை, ரெண்டாவது குழந்தை, மூணாவது குழந்தைண்டு, குழந்தைங்க மேல கடமையே ஆகாது. அப்ப அவங்க மேல குர்பானி கொடுக்கணும் என்ன தேவை இருக்குது? இவர் மேல கடமைனா இவருக்கு கடமை கொடுத்தாகணும், இவர் மனைவி மேல கடமைனா இவர் மனைவிக்கும் கொடுத்தாகணும், ரெண்டு பேத்துக்குமே ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும். நான் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் மேல குர்பானி கொடுத்து கடமை தீந்துடும் நினைக்கிறாங்க, அது வந்து தவறான எண்ணம். அதனால யார் யார் மேல கடமை அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம சொல்லிட்டோம், எவ்வளவு இருந்தா கடமைண்டு. அந்த அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிறவங்க யார் யார் மேல கடமைங்கிறத பார்த்து அந்த கடமையை நிறைவேற்றணும். எல்லாருமே ஆடு வாங்கி கொடுக்காட்டியும் குடும்பத்துல ஒருத்தர் மட்டும் ஆடு கொடுத்துட்டு மற்றவங்க கூட்டில் சேர்ந்துக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் தனியா ஒரு ஆடு வாங்கி கொடுக்கறதுங்கிறது சிரமம் தான். அப்படிங்கும் போது கூட்டு குர்பானி அல்லாஹால நமக்கு லேசாக்கி தந்திருக்கலாம். ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்தா அழகா கூட்டில் சேர்ந்தெல்லாம் கடமை நீங்கிரும். ஒரு திருப்திக்காக வேண்டி யாராவது ஒருத்தர் ஆடு வாங்கிக்கிறது, ஆடு வாங்கி அறுத்தா அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும், குர்பானி கொடுத்த திருப்தி. மீதி உள்ளவங்க என்ன செய்யணுங்க, கூட்டு குர்பானியில சேர்ந்துக்கலாம். அடுத்த வருஷம் இன்னொருத்தர் ஆடு வாங்கி கொடுத்துட்டு மற்றவங்க கூட்டு குர்பானியில சேர்ந்துக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல குர்பானி கொடுக்கறது, நபிமார்களுடைய பேர்ல கொடுக்கறது, அவுலியாக்களுடைய பேர்ல கொடுக்கறது, இதெல்லாம் வந்து நஃபிலான குர்பானி. நஃபிலான குர்பானியை பொறுத்த வரைக்கும் என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆடு வாங்கி எத்தனை வேத்த வேணாலும் கூட்டு சேர்த்திக்கலாம் நஃபிலான குர்பானியில. தன்னோட கடமையான குர்பானி தனக்காக மட்டும்தான் கொடுக்கணும், அதுல யாரையும் கூட்டு சேர்க்க முடியாது. நன்மையில வேணா சேர்த்திக்கலாம், கடமையில சேர்க்க முடியாது. ஆனா நஃபிலான குர்பானியில இப்போ ஒருத்தர் ஒரு ஆடு வந்து தன்னோட ஒரு ஆட்டை கொடுத்துட்டு நஃபிலான ஒரு ஆடு என்ன செய்யறாரு, நஃபிலான குர்பானிக்கா ஒரு ஆடு வாங்குறாருன்னா அந்த ஆட்டுல தன்னுடைய குடும்பத்தில் யாரெல்லாம் மூத்தானாங்க அவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நபிமார்களை சேர்த்திக்கலாம், சஹாபாக்களை சேர்த்திக்கலாம், இமாம்களை சேர்த்திக்கலாம், இறைநேசர்களை சேர்த்திக்கலாம். எத்தனை பேர் அவர்னால சேர்க்க முடியுமோ அத்தனை பேரை சேர்த்திக்கலாம். நீங்கள் எத்தனை பேரை சேர்த்தாலும் அல்லாஹ் அதுக்குண்டா நன்மை கொடுக்க தயாராக இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கூட்டு 4000 ரூபாய் சேர்றீங்க நஃபிலான குர்பானி, நஃபிலான குர்பானி ஒரே ஒரு கூட்டில் நீங்கள் எத்தனை பேர்த்த வேணாலும் சேர்த்திக்கலாம், அத்தனை பேத்துக்கும் அந்த நன்மையுடைய பங்கு கிடைக்கும், நமக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும். இப்ப மௌத்தானவங்க யாராவது என் சார்பா ஒவ்வொரு வருஷமும் நீங்க குர்பானி கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தாட்ட வசியத்து பண்ணிட்டு போயிருந்தாங்க, அதுக்குண்டான பணத்தை வந்து கொடுத்துருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப அவங்க பேர்ல நம்ம வந்து குர்பானி கொடுக்கறது வாஜிபாயிரும். குர்பானி அவங்க பேர்ல கொடுத்த பின்னாடி அந்த இறைச்சியை நம்ம சாப்பிடக்கூடாது. இப்போ ஒரு தந்தை வந்து மௌத்தாரதுக்கு முன்னாடி மகன்ட்டு சொல்லிட்டு போனாரு, ஒவ்வொரு வருஷமும் என் பேர்ல குர்பானி கொடுண்டு, அதுக்குண்டான சொத்தும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இப்ப மகன் என்ன செய்யறாரு, அவர் மூத்தான பின்னாடி குர்பானி கொடுக்கிறாருன்னா இது வசியத்துடைய குர்பானி. இதனுடைய இறைச்சி முழுக்க ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இவரும் இவருடைய குடும்பத்தினரும் சாப்பிடக்கூடாது, வசதியானவங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. முழுக்க என்ன செய்யணும், ஏழைகளுக்கு தான் சதக்கா செய்யணும். பணம் விட்டுட்டு போகாம வசியத்தை மட்டும் பண்ணிட்டு போனா பணமே இல்லை, இவர் கை காசு போட்டு தான் கொடுக்கணும். ஆனா வசியத்தை மட்டும் பண்ணிட்டு போறாரு, ஒவ்வொரு வருஷமும் எனக்காக குர்பானி கொடுண்டு. இப்ப மகன் மேல கொடுக்கறது கடமை இல்ல, கடமை இல்ல, கட்டாயம் இல்ல. ஆனா அவர் நன்மை நாடி கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் போது அது வந்து நஃபிலான குர்பானி ஆயிரும். அந்த இறைச்சி என்ன செய்யலாம், குடும்பத்தினரும் சாப்பிடலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், வசதியானவங்களுக்கும் கொடுக்கலாம். இப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா, வசியத்து பண்ணிட்டு பணமும் விட்டுட்டு போனா அப்ப அந்த இறைச்சியை வந்து ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், இவங்க யாரும் சாப்பிடக்கூடாது. வசியத்து பண்ணாரா அல்லது பண்ணல, பணம் விடல, பணத்தை அதுக்கு தனியா அவர் ஒதுக்கி வைக்கல. இப்ப மகன் வந்து அத்தா பேர்ல, மூத்தான அத்தா பேர்லயோ அம்மா பேர்லயோ
குர்பானி கொடுக்கறாங்கன்னு சொன்னா அந்த இறைச்சி என்ன செய்யலாங்க எல்லாருமே சாப்பிடலாம் ஏழை பணக்காரன் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அடுத்து குர்பானி எந்தெந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கிறதுன்னு சொல்லி மார்க்க மூணு பிராணிகள் சொல்லியிருக்கு கால்நடைகள் அதுக்கு அண்ணாமன் பேர் எல்லாமே காலில் தான் நடக்கும் பிராணிகள் ஆனால் கால்நடைன்னு சொன்னாலே மூணு தான் என்னங்க ஆடு மாடு ஒட்டகம் இது மூணை தவிர வேற எந்த பிராணியும் குர்பானி கொடுக்கக்கூடாது கோழியை கொடுக்கலாங்களா கோழி சதக்காக தான் செய்ய முடியும் குர்பானியை கொடுக்க முடியாது இப்போ ஆடு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கணும் ஒரு வருஷம் அப்படிங்கிறது சந்திர ஆண்டு கணக்கு பிரகாரம் 354 நாள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாலே அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கலாம் மாடு ஆரம்பிச்சு 2 வருஷம் முடிஞ்சிருக்கணும் ஒட்டகத்துக்கு 5 வருஷம் முடிஞ்சிருக்கணும் ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டில் எத்தனை இனங்கள் இருக்குதோ எல்லா இனத்தையும் கொடுக்கலாம் வெள்ளாடு செம்மறியாடு ஆணாடு பெட்டையாடு மலையாடு என்னென்ன பேர் இருக்கோ எல்லாத்தையுமே கொடுக்கலாம் அதே மாதிரி மாடு மாட்டுடைய இனங்கள் பசு காளமாடு எருமை எருது எல்லாத்தையுமே கொடுக்கலாம் ஆண் பெண் எல்லாமே கொடுக்கலாம் குர்பானியுடைய நாட்கள் வந்து 3 நாள் நம்ம சொன்ன மாதிரி 10வது நாள் 11வது நாள் 12வது நாள் மகரிப்புக்குள்ள கொடுத்துடணும் மகரிப்புக்குள்ள கொடுக்கணும் அதில் 1வது நாள் கொடுக்கறது சிறப்பு அதுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் ஷாஃபி மதுகபில் 13வது நாள் வரைக்கும் கொடுக்க அனுமதி இருக்குது நேரம் கம்மியா இருக்கனால நான் முக்கியமான இதை மட்டும் சொல்லிடுறேன் குர்பானியுடைய நேரம் வந்து ஈத தொழுக அப்படியா அலம்துல்லா சரிங்க ரொம்ப சந்தோஷம் குர்பானியுடைய நேரம் இருக்குதுங்களே ஈத தொழுக முடிஞ்சோன்னா குர்பானி கொடுக்கணும் ஈத தொழுக முடிஞ்சோன்னா ஒரு ஊர்ல நிறைய பள்ளிவாசம் இருக்கு நம்ம ஈரோடு மாதிரி நிறைய பள்ளிவாசம் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல முதல்ல எந்த பள்ளியில தொழுக நடக்குதோ அந்த பள்ளியில ஈத தொழுக முடிஞ்சிருச்சுன்னா மொத்த சிட்டியில இருக்கிற எல்லாருமே குர்பானி கொடுக்கலாம் இப்ப வந்து நம்ம தாவூதியால 7 மணிக்கு ஈது வச்சிருக்கிறாங்க ஒரு 7.5 மணிக்குள்ள ஈது முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் மொத்த ஈரோட்டில் இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் குர்பானி கொடுக்கறாங்களோ எல்லாருமே 7.5 மணிக்கு மேல குர்பானி கொடுக்கலாம் அல்லது 7 மணிக்கு முன்னாடி எங்கேயாவது ஈது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஈது முடிஞ்ச பின்னாடி தான் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை குர்பானி கொடுக்கிறவரு ஈது தொழுகாட்டியும் பரவாயில்ல ஒருத்தர் ஈரோட்டில் இருக்கார் டவுன்ல இருக்கிறாரு தாவூதியால 7.5 மணிக்கு ஈது முடிஞ்சிருச்சுன்னு அவருக்கு செய்தி கிடைக்குது இப்ப அவர் அங்கிருந்து என்ன செய்யலாங்க பலக்கார தெருவில் இருக்கிறவரு அல்லது வந்து சித்திகையால் இருக்கிறவர் அவர் என்ன செய்யலாம் 7.5 மணிக்கு மேல குர்பானி கொடுக்கலாம் ஆனா ஈது எங்கேயுமே முடியலன்னு சொன்னா அந்த சிட்டியில எங்கேயுமே ஈது முடியலன்னு சொன்னா ஈதுக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தா நிறைவேறாது அது சாதாரண நஃபிலாகத்தாகுமே தவிர குர்பானியுடைய கடமை நிறைவேறாது அதே மாதிரி குர்பானி பிராணி எங்க கொடுக்கிறோமோ அந்த இடத்துடைய சட்டத்தை தான் கவனிக்கணும் ஒருத்தர் குர்பானி கொடுக்கறது வந்து வேற ஊர்ல கொடுக்கிறார் அவர் ஒரு ஊர்ல இருக்கிறாரு குர்பானி கொடுக்கறது வேற ஊர்லன்னு சொன்னா இப்ப அவர் இருக்கிற ஊர்ல ஈது தொழுதாரா இல்லையாங்கிறத பார்க்க வேண்டியதில்லை அவருடைய பிராணி எந்த ஊர்ல அறுக்கப்படுதோ அந்த ஊர்ல ஈது முடிஞ்சிருக்கணும் சரிங்களா இப்ப ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு ஆனா உள்நாட்டில் அவருடைய குடும்பத்தார்கிட்ட வந்து குர்பானி கொடுக்க சொல்லியிருக்கிறாரு இப்ப குடும்பத்தார் என்ன செய்யணும் வெளிநாட்டில் வந்து ஒரு நாள் ஈது முன்னாடி கூட வரலாம் நமக்கு நாளைக்கு ஈதுனா அவருக்கு இன்னைக்கு ஈதா இருக்கலாம் அப்ப அவருக்கா அறுக்கிறோம் சொல்லி இன்னைக்கு அறுத்தோம்னா குர்பானி நிறைவேறாது நம்ம ஊர்ல என்னைக்கு ஈதோ அன்னைக்கு ஈது முடிஞ்ச பிறகுதான் கொடுக்கணும் இப்ப குர்பானிக்கும் ஜக்காத்துக்கும் உள்ள சில முக்கியமான வித்தியாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆரம்பத்தில் குர்பானி யார் மேல கடமைன்னு சொல்லும் போது யார் மேல சதக்கத்துல் ஃபித்ர் கடமையோ அவங்க மேல குர்பானி கடமைன்னு சொன்னேன் யார் மேல ஜக்காத்து கடமையோ அவங்க மேல கடமைன்னு சொல்ல ஏன்னா ஜக்காத்துக்கும் குர்பானிக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது முதல் வித்தியாசம் என்னன்னா ஜக்காத்து வந்து ஜக்காத்து நிசாப் அளவுக்கு தொகை வந்து ஒரு வருஷம் முழுவதும் இருந்தா தான் கடமையாகும் ஜக்காத்து கொடுக்கற அளவுக்கு எங்கிட்ட பணம் வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சுன்னா இன்னைக்கே நான் ஜக்காத்து கொடுக்கணும்னு கடமை இல்லை
ஒரு வருஷம் முழுவதும் இருந்து அதுக்கப்புறம் தான் வருஷம் முடியும் போதுதான் ஜகாத் மேல கடமையாகும். ஆனா குர்பானியை பொறுத்த வரைக்கும் குர்பானி கொடுக்கிற அளவுக்கு உண்டான அந்த பணம் இருக்குது, அந்த குர்பானியுடைய 3 நாட்கள்ல இருந்தாலே போதும். அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த பணம் எங்கிட்ட இல்ல, ஆனா குர்பானியுடைய நாள்ல அந்த பணம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா இப்ப என் மேல கடமையாகும். அந்த 3 நாள்ல இருந்தாலே போதும். இப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது துல்ஹஜ்ஜுக்கு முதல் மாசம் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடக்குது. திருமணத்துல நகையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, தங்கம் வெள்ளியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்ப கல்யாணமாயி ஒரே வாரத்துல அல்லது 10-15 நாள்ல அந்த பெண்ணு இந்த துல்ஹஜ் மாசம் வந்துருச்சு, குர்பானியுடைய நாள் அந்த பெண் அடைஞ்சிருச்சுன்னா இப்ப அந்த பெண் மேல குர்பானி கடமை கடமைங்களா? ஆனா ஜகாத் எப்ப கடமையாகும்? அடுத்த வருஷம் அந்த கல்யாண தேதிக்கு முதல் நாள் தான் கடமையாகும், அது வரைக்கும் கடமை இல்லை. ஆனா குர்பானியுடைய நாள்ல அந்த பெண்ட்ட என்ன இருக்குதுங்க? குர்பானி கடமையாகிற அளவுக்கு நகைகள் இருக்கிறதுனால அந்த நாள்ல வந்து குர்பானி கடமையாகும். அடுத்து ஜக்காத்துங்கிறது வளர்ச்சி உள்ள பொருள்ல தான் கடமை, வளர்ச்சி இல்லாத பொருள்ல ஜக்காத் கடமையாகாது. ஆனா குர்பானி வந்து வளர்ச்சி உள்ள பொருளையும் கடமையாகும், வளர்ச்சி இல்லாத பொருளையும் கடமையாகும். வளர்ச்சி உள்ளதுன்னா என்னங்க? ஒருத்தர் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறாரு, வீடு கட்டணுங்கிற எண்ணத்துல வாங்கியிருக்கிறாரு. இப்ப அந்த அவர் வந்து அதை விற்கிற நீயத் இல்ல, வீடு கட்டுற நீயத்தான். எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் வீடுதான் கட்ட போறார். இது வந்து வளர்ச்சி இல்லாத பொருள். ஏன்னா எத்தனை வருஷம் ஆகி அதனுடைய மதிப்பு கூடனாலும் அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை, அவர் என்னதான் செய்ய போறாருங்க? வீடு கட்டத்தான் போறாரு. இது வளர்ச்சி இல்லாத பொருள். ஆனா ஒருத்தர் விற்பனைக்காக வாங்கியிருக்கிறார், இந்த வருஷம் வாங்கினாருன்னா அடுத்த வருஷம் விலை கூடி இருக்குங்களா? அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் கூடி இருக்கும். ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா பல மடங்கு கூடி இருக்கும். இது வளர்ச்சி உள்ள பொருள். அப்ப வீடு கட்டணுங்கிற எண்ணத்துல வாங்கறது வளர்ச்சி இல்லாத பொருள், அது மேல வந்து ஜக்காத்து கடமை இல்லை. எத்தனை வருஷம் கழிச்சு அவர் வீடு கட்டினாலும் சரி, அத்தனை வருஷத்துக்கு அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டியதே இல்லை. விற்பனைக்காக வாங்கினாருன்னா அது வளர்ச்சியுள்ள பொருள். ஒவ்வொரு வருஷமும் விலைவாசி கூடிட்டே இருக்கும். அப்ப ஒவ்வொரு வருஷமும் அந்த வாங்கின தேதி வரும்போது அந்த தேதியில அது என்ன மதிப்பு போகுதுன்னு பார்த்து அதுக்கு உண்டான ஜக்காத்த அவர் கொடுக்கணும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய ஆடம்பர பொருட்கள் மேல குர்பானி கடமை. வீட்டில் இருக்கிற ஆடம்பர பொருள் வளர்ச்சியுடையதா வளர்ச்சி இல்லாதுங்களா? அதை நம்ம விற்கிறதுக்காக வாங்கி வைக்கலையே, சொந்த யூஸ்க்கு தான் வச்சிருக்கிறோம். அப்ப வளர்ச்சி இல்லாத பொருள் தான். இப்ப ஜகாத் கடமைங்களா? கடமை இல்லை. ஆனா குர்பானி கடமையா பண்ணிக்கிட்டீங்களா? அதே மாதிரி ஜக்காத்துக்கும் குர்பானிக்குள்ள இன்னொரு வித்தியாசம், ஜக்காத்துடைய பணத்தை வந்து முஸ்லிம்கள் இருக்கிற ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். முஸ்லிம்கள் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்தா தான் ஜக்காத்து நிறைவேறும். வசதியானவங்களுக்கு கொடுத்தாலோ அல்லது மாற்றார்களுக்கு கொடுத்தாலோ ஜக்காத்து நிறைவேறாது. ஆனா குர்பானி இறைச்சிய முஸ்லிம்கள் இருக்கிற செல்வந்தர்களுக்கும் கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கறியாவும் கொடுக்கலாம், சமைச்சும் கொடுக்கலாம். அடுத்து ஜக்காத்துங்கிறது வந்து ஒரு வருஷம் முடிஞ்சோன்ன கடமை ஆயிருது அந்த தேதியில. ஆனா அதே தேதியிலேயே கொடுக்காம கொஞ்சம் தள்ளி கொடுத்தாலும் நிறைவேறும். இந்த மாசம் கொடுக்க வேண்டிய ஜக்காத் அடுத்த மாசம் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு வந்து ஷாபான் மாசம் கடமை ஆயிருச்சு, ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா அடுத்த மாசம் ரம்ஜான் வருது, ரம்ஜான கொடுத்தா அதிகமான நன்மை கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்யறாரு, இந்த மாசம் கொடுக்காம அவர் தள்ளி வச்சுட்டு அடுத்த மாசம் ரம்ஜான்ல கொடுக்கிறார். கூடும், ஆனா தேவையில்லாம தாமதப்படுத்தக்கூடாது. ஆனா குர்பானியில வந்து தாமதமே இருக்கக்கூடாது. அந்த 3 நாள்ல கொடுத்தா தான் குர்பானி. 3 நாள்ல கொடுக்கலன்னு சொன்னா அப்ப அந்த கடமை நீங்காது, குர்பானியும் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஒரு நடுத்தரமான ஆட்ட சதக்கா செய்யணும். குர்பானியுடைய 3 நாள்ல வந்து ஆடும் கொடுக்கலாம், கூட்டிலையும் சேரலாம். ஒருத்தர் கூட்டில் சேர்ந்தாருன்னா 4000 ரூபாயில முடிஞ்சு போயிருச்சுங்களா? ஆனா அந்த 3 நாள்ல வந்து ஏதோ வேலையினால அவர் கவனம் செலுத்த முடியல, குர்பானி கொடுக்காம விட்டாருன்னா அந்த பிறை 12 முடிஞ்சு 13 வந்துருச்சுன்னு வைங்க. இப்ப அவர் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை வாங்கி சதக்கா செய்யணும். ஆட்டை வாங்குறதுனா ஆட்டுக்கு என்னங்க, ஒரு 8 ரூபா 10 ரூபாயாவது போடணும். அப்ப 4 ரூபாயில முடிய வேண்டியதா அவர் பல மடங்கு அதிகமா பணம் கொடுத்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டியிருக்கு.
கடந்த வருடங்களில் வந்து குர்பானி கொடுக்காம இருந்தாலும் இதே சட்டம்தான். ஒருத்தர் குர்பானி கடமையை பத்தியே தெரியல, என் மேல கடமை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் விளங்கினாரு, என் மேல கடமை தான், 4 வருஷமா நான் கொடுக்க வேண்டியிருக்கேன், ஆனா கொடுக்காம விட்டுட்டேன். இப்ப அந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமா இந்த வருஷம் கொடுக்க முடியுமா? 1 வருஷத்துக்கு 4000 ரூபாய் கூட்டணுவீங்க, 4 வருஷத்துக்கு 12000 ரூபாய் கொடுக்கிறார். 4 வருஷத்துக்கு நிறைவேறிடுமானா? நிறைவேறாது. இந்த வருஷம் மட்டும்தான் அவர் குர்பானி கூட்டில் சேர முடியும். கடந்த வருஷத்துக்கு என்ன செய்யணுங்க? அதான் 3 நாள் முடிஞ்சிருச்சு இல்ல. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஆட்டுடைய விலை, ஒரு ஆட்டை வாங்கி சதக்கா செய்யணும், அல்லது ஆட்டுடைய ரேட் என்னவோ அதை சதக்கா செய்யணும். எனக்கு கதா கிடையாது. குர்பானி வந்து தொழுகை வந்து ஒரு தொழுகை, அந்த நேரத்தில் தொழுக முடியல, அடுத்த வகுத்து கதா செஞ்சுக்கலாம். இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போக முடியாட்டி அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போய் கதா செஞ்சுக்கலாம். ரம்ஜான்ல நோன்பு வைக்க முடியல, ரம்ஜானுக்கு பின்னாடி கதா செஞ்சுக்கலாம். ஆனா இதுல என்ன இல்லைங்க, கதா கிடையாது. அந்த ஆட்டுடைய விலையைத்தான் ஒரு சதக்கா செய்யணும், கூட்டில எல்லாம் சேர முடியாது. இப்ப குர்பானி வாங்கினாரு, கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் மௌத்தாயிட்டார். கொடுக்காம மௌத்தாயிட்டாருன்னா இப்ப ஒன்னும் ஆடு வாங்கி கட்டி வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள மௌத்தாயிட்டாரு. இப்ப அந்த ஆடு வந்து யாருக்கு சொந்தங்க? வாரிசுகளுக்கு சொந்தமாயிரும். இப்ப வாரிசுக்காரங்க அந்த ஆட்டை அத்தா பேர்ல குர்பானி கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஏன்னா இவங்க சொத்தாயிருச்சுல்ல, இப்ப இவங்க சொத்தை எப்படி வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை வித்துட்டு பணத்தை வச்சுக்கலாம், அல்லது அத்தா ஆசையா வாங்கினாரு, கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாட்ட போயிட்டாரு அப்படின்னு அவரு பேர்ல வந்து குர்பானி கொடுக்கலாம். அல்லது அத்தா தான் போயிட்டார்ல, அவர் மேல கடமை இல்லையில அப்படின்னு இவங்க கடமை இருந்துச்சுன்னா இவங்க தங்களுடைய பேர்ல குர்பானி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பணம் எடுத்து வச்சிருந்தாரு கூட்டில் சேர்றதுக்கோ அல்லது ஆடு வாங்கறதுக்கோ பணம் எடுத்து வச்சிருந்தாரு, இன்னும் பிராணி வாங்கல, அதுக்குள்ள மூத்தா போயிட்டாருன்னு சொன்னா அந்த பணமும் வாரிசுக்காரங்களுக்கு சேர்ந்துடும். அவங்க அந்த பணத்தை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், குர்பானி வாங்கி தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அடுத்து குர்பானி பிராணியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நன்மைகள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொன்னா அந்த பிராணி எந்த விதமான குறையும் இல்லாம நல்ல திடகாத்திரமான பிராணியாக ஆரோக்கியமான பிராணியாக இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் அந்த மாதிரி பிராணி கிடைக்கிறது சிரமமாயிரும். ஒரு சில குறைகளோடு தான் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால், அப்போ எந்தெந்த குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம், எந்தெந்த குறைகள் இருந்துச்சுன்னா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மார்க்கம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதில் வந்து அனுமதிக்கப்பட்ட குறைகள் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குறைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் குர்பானி கொடுக்கலாம். ஒன்று வந்து காது ரொம்ப சின்னதா இருக்குது, அந்த வயசுள்ள ஆட்டுக்கு எவ்வளோ நீளம் காது இருக்குமோ அந்த அளவுக்கு இல்லாமல் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் பிறப்பிலேயே சின்னதாக இருக்குது, அதை நம்ம குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி அதனுடைய உறுப்புகளில் ஏதாவது ஒன்று 1/3 அல்லது அதை விட கம்மியாக இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை குர்பானி கொடுக்கலாம். 1/3 தான் போயிருக்குது, எவ்வளோ இருக்குதுங்க? 1/2 இருக்குது. உதாரணமாக நாக்கிலேயோ காதிலேயோ அதனுடைய வால்லையோ ஏதோ ஒரு உறுப்பில் 1/3 மட்டும் போயிருக்குது, மீதி 2 எரிஞ்சுன்னு சொன்னால் அந்த பிராணி நம்ம குர்பானி கொடுக்கலாம். அதே மாதிரி மலடான பிராணி, குட்டி போடாத பிராணி, அதை குர்பானி கொடுக்கலாம். காய் அடிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதையும் குர்பானி கொடுக்கலாம், அதை குர்பானி கொடுக்கறது சிறந்ததுன்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி மக்கள் கேட்கக்கூடிய மசாலா என்னன்னு சொன்னா, கொம்பு உடஞ்ச பிராணி. எல்லாம் நல்லா இருக்குது, ஆனா கொம்பு மட்டும் சண்டை போட்டு உடஞ்சிருச்சு, எங்கேயாவது முட்டி மோதி உடைச்சிருச்சு, அதை குர்பானி கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. மேலாப்புல கொம்பு உடஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா தாராளமா கொடுக்கலாம். கொம்பே இல்லை ஒரு பிராணிக்கு, பிறப்பிலேயே கொம்பு இல்லைன்னு சொன்னா அதையும் நம்ம குர்பானி கொடுக்கலாம். கொம்பு கால்வாசி உடஞ்சிருந்துச்சு, அரைவாசி உடஞ்சிருந்துச்சு, முக்கால்வாசி உடஞ்சிருச்சு, எப்படி உடஞ்சிருந்தாலும் குர்பானி கொடுக்கலாம். ஆனா வந்து கொம்பு வந்து வேரோட வெளியே வந்துருச்சு, கொம்பு இருக்க வேண்டிய இடத்துல பள்ளம்தான் இருக்குது, கொம்பு இருந்துச்சு ஆனா முழுசா வெளியே வந்துருச்சுங்க வேரோட, அந்த மாதிரி பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடாது. மேலாப்புல உடஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா பரவாயில்ல. கர்ப்பமா உள்ள பிராணி நம்ம குர்பானி கொடுக்கலாம், தெரியாம வாங்கிட்டோம், வாங்கினதுக்கு பின்னாடி வயிற்றுல குட்டி இருக்குதுன்னு தெரியுது, இப்ப குர்பானி கொடுக்கலாம். விரும்பினா கொடுக்கலாம், இல்லாட்டி அதை வச்சுக்கிட்டு நம்ம வேற கூட வாங்கி கொடுக்கலாம்.
பற்கள் உடைஞ்சு போயிருக்கு, ஆனா மெல்ற அளவுக்கு பல் இருக்குது. ஏதாவது இலதலையை கொடுத்தோம்னா மெல்ற அளவுக்கு பல் இருக்குதுன்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கலாம். மாறுகண் உள்ள பிராணி, பைத்தியம் பிடித்த பிராணி, பிராணிகளுக்கும் பைத்தியம் பிடிக்குங்க, ஒரு மாதிரியாவே இருக்கும், பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம், எதையுமே சாப்பிடாது குடிக்காது, அந்த மாதிரி பிராணி குர்பானி கொடுக்கலாம். சொறி பிடிச்சது அதையும் கொடுக்கலாம். ஆனா வியாதி ஏற்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போய் சாப்பிடாமே இருக்குதுன்னு சொன்னா அந்த மாதிரி பிராணியை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஊனமான பிராணி, கால் உடைஞ்சிருக்குது, கால் உடைஞ்சிருந்தாலும் கூட மற்ற காலில் பேலன்ஸ் பண்ணி அதனால நடக்க முடியும்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கறது கூடும். உடம்புல காயம் இருக்குது அல்லது கட்டி இருக்குது, நீர் கட்டியோ மற்ற கட்டியோ இருக்குதுன்னு சொன்னா அதையும் நம்ம குர்பானி கொடுக்கலாம். பால் வத்தி போச்சு, வயசான பிராணி பாலெல்லாம் வத்தி போச்சு, அந்த மாதிரி பிராணியை குர்பானி கொடுக்கலாம். உடம்புல சூடு போடப்பட்ட பிராணி, காது வந்து வெட்டப்பட்டிருக்குது கொஞ்சமா, ஒரு அடையாளத்துக்காக வேண்டி சில மாட்டார்கள் காதை வெட்டுவாங்க, அல்லது காதுல வந்து ஓட்டை போட்டு ஏதாவது கட்டுவாங்க, அந்த மாதிரி பிராணியை குர்பானி கொடுக்கலாம். தலையில முடி இல்லாத பிராணி, அதையும் குர்பானி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன குறைபாடுகள். இந்த குறைபாடுகளோட பிராணி கிடைச்சா குர்பானி கொடுக்கறது கூடும். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த குறையும் இல்லாத நல்ல ஆரோக்கியமான பிராணி வாங்கிறது சிறப்பு. அடுத்து வந்து அனுமதிக்கப்படாத குறைகள், இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கறது கூடாது. அறவே வந்து கண்ணு தெரியாத பிராணி, அல்லது ஒரு கண்ணில் பார்வை இருக்குது இன்னொரு கண்ணில் பார்வை இல்லை, அந்த மாதிரி பிராணி. ஏதாவது ஒரு உறுப்பு மூணுல ஒரு பகுதியை விட அதிகமாக வந்து இல்லாமல் இருக்குது, மூணுல ரெண்டு பகுதி வந்து கட் ஆயிடுச்சுங்க, ஒரு பகுதி தான் இருக்குது, கொஞ்சம் வால் இருக்குது, முக்காவாசி வால் கட் ஆயிருச்சு, காது முக்காவாசி கட் ஆகி கொஞ்சம் தான் இருக்குது, அந்த மாதிரி உறுப்புகள் இருக்கக்கூடிய பிராணியை குர்பானி கொடுக்கறது கூடாது. அதே மாதிரி பிறப்பிலேயே வந்து காது இல்லாத பிராணி, பிறப்பிலேயே காது இல்லாத பிராணி, அல்லது ஒரு காது மட்டும் இருக்குது இன்னொரு காது இல்லை, அதையும் குர்பானி கொடுக்கறது கூடாது. அதுக்கு ஒரு வியாதி ஏற்பட்டு அந்த வியாதி வெளிப்படையாவே தெரியுது, பார்த்தாலே அது வியாதி உள்ள பிராணி, நோய் பிடிச்ச பிராணின்னு தெரியுது, அந்த மாதிரி பிராணிய கொடுக்கக்கூடாது. வேரோட கொம்பு பிடுங்கப்பட்டு போயிருச்சு, அதையும் கொடுக்கக்கூடாது. காலை ஊண்ட முடியாத அளவுக்கு ஊனம் ஆயிருச்சு, அதனால வந்து தானா சுயமா நடக்க முடியாது, அந்த பிராணி குர்பானி கொடுக்க கூடாது. அப்புறம் அள்ளிக்குட்டின்னு சொல்லுவாங்க, என்னங்க ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ரெண்டுக்கும் நடுத்தரமான இனத்துல உள்ள பிராணி, அது வந்து மனிதர்கள் இருக்கிற மாதிரி பிராணிகள்ல இருக்கு, அந்த அள்ளிக்குட்டியை வந்து குர்பானி கொடுக்க கூடாது. நாக்கு முழுக்க அறுபட்டுருச்சு, அல்லது பற்கள் எல்லாம் உடஞ்சு போய் கொடுக்கற அந்த தீவனத்தை கூட அதனால மெல்ல முடியாது, அந்த அளவுக்கு பற்கள் இல்லாத பிராணியை குர்பானி கொடுக்க கூடாது. அது பால் மடு வந்து வத்தி போச்சு, ஆட்டினுடைய ஒரு மடுவுல பால் வத்தி போச்சு, மாட்டினுடைய ரெண்டு மடுவுல பால் வத்தி போச்சு, பால் வரல அப்படின்னு சொன்னா அந்த பிராணியை குர்பானி கொடுக்கறது கூடாது. அடுத்து குர்பானி பிராணி வந்து வாங்கினாரு, குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி அது தொலைஞ்சு போச்சு, காணா போச்சு, சரியா கட்டாம எங்கேயோ ஓடி போயிருச்சுன்னு சொன்னா, இப்ப வசதியானவரா இருந்தா என்ன செய்யணுங்க, வேறொரு பிராணியை வாங்கி குர்பானி கொடுக்கணும், அப்பதான் கடன் பண்ணீங்க. ஆனா ஒருத்தர் ஏழை, அவர் மேல குர்பானி கடமையே இல்லை, ஆனா குர்பானியுடைய இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆட்டை வந்து சிரமப்பட்டு வாங்குறாரு, அந்த வாங்கின ஆடு ஓடி போயிருச்சுன்னு சொன்னா இப்ப அவர் வேற ஆட்டை வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கடமை இல்லை இல்லைங்க. ஆனா வசதியானவரா இருந்தா கண்டிப்பா குர்பானி கொடுக்கணும், வேற ஆட்டை வாங்கி கொடுக்கணும். சரி, இப்ப வேற ஆட்டை வாங்கி ரெண்டு பேருமே கொடுத்துட்டாங்க, ஏழையும் கொடுத்துட்டாரு பணக்காரும் கொடுத்துட்டாரு. இப்போ குர்பானி கொடுத்ததுக்கு பின்னாடி காணா போன ஆடு கிடைச்சிருச்சுன்னு வைங்க, இப்ப என்ன சட்டம்னா வசதியானவர் வந்து அதை வந்து வித்தரலாம், அல்லது தன்னோட யூஸுக்கு வச்சுக்கலாம், அதை குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை, அதை கொடுத்துட்டார்ல கடமை முடிஞ்சிருச்சு. ஆனா ஏழை என்ன செய்யணும்னா அதையும் குர்பானி கொடுக்கணும். என்ன காரணம்னா ஏழை மேல கடமை இல்லை, எப்ப கொடுக்கணும்னு வாங்குறாரோ அப்ப அவர் மேல கடமை ஆயிருது, வாங்கறதை கொண்டு கடமையாகுது. இப்ப ஒன்னு வாங்கினாரு ஓடி போச்சு, கடமையில விட்டுறலாம், ஆனா மறுபடியும் என்ன செஞ்சாருங்க, இன்னொரு ஆட்டை வாங்கினாரு,
இப்ப வாங்குறத கொண்டு கடமையாயிருச்சா, அதனால வாங்கின ஆட்டை ரெண்டாவது வாங்கினதை கொடுத்துட்டாரு. இப்ப முதல்ல அவர் அந்த நியத்துல தானே வாங்கினாரு, அதுவும் வந்துருச்சு, நான் அதையும் கொடுக்கணும், ரெண்டையுமே கொடுக்கணும். அடுத்து வந்து பிராணியை வந்து வாங்கும்போது நல்ல பிராணியா வாங்குறோம், குர்பானி கொடுக்கும்போது ஏதாவது குறை ஏற்படுது. நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் பராமரிப்புல வச்சிருப்போம்ல, அப்ப வந்து ஏதாவது குறை ஏற்படுதுன்னு சொன்னா அது வந்து குர்பானியை தடுக்காத அளவுக்கு குறையா இருந்துச்சுன்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எந்தெந்த பிராணி வந்து குறை இருந்தாலும் குர்பானி கொடுக்கறது கூடுன்னு சொன்னமோ அந்த மாதிரியான குறை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா இப்ப என்ன செய்யலாங்க, அதையே நம்ம குர்பானி கொடுத்துடலாம். காயம் ஏற்படுது, கால் உடஞ்சிருச்சு, கொம்பு முறிஞ்சிருச்சு, இப்ப நம்ம அதை தாராளமா குர்பானி கொடுக்கலாம், அதுக்கு வேற வாங்கணும்னு தேவையில்லை. குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பிராணியில வந்து பால் கறக்க கூடாது, ஆடா இருந்தாலும் மாடா இருந்தாலும் பால் கறக்க கூடாது, அதனுடைய ரோமங்களை வெட்டக்கூடாது, அது மேல சுமைகளை தூக்கி ஏத்தி வச்சு சவாரி செய்யக்கூடாது. அதாவது நம்முடைய சொந்த யூஸுக்காக வேண்டி அந்த பிராணியை பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்தி இருந்தா சதக்கா செய்யணும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை சதக்கா செஞ்சிடணும். குர்பானி கொடுக்கிறவர் பிறை ஒன்னுல இருந்து என்னைக்கு குர்பானி கொடுக்கிறாரோ, பத்தாவது நாளோ பதினொன்னாவது நாளோ அல்லது பன்னெண்டாவது நாளோ கொடுத்து முடிக்கிற வரைக்கும் தன்னுடைய முடிகளை வெட்டாம தன்னுடைய நகங்களை வெட்டாம இருக்கிறது முஸ்தஹப். குர்பானி கொடுக்கிறவர் தானே என்ன செய்யணும், முன்னாடி நின்று தன்னோட கையால் அறுக்கணும். அப்படி அறுக்க முடியல அல்லது அறுக்க தெரியலன்னு சொன்னா வேற ஒருத்தர் அறுக்க சொல்லிட்டு பக்கத்துல நம்ம நின்று துவாக்கள் ஒதிக்கணும். கிபிலாவை முன்னோக்கி அந்த பிராணியை படுக்க வச்சு அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி கொடுத்துட்டு அதனுடைய நான்கு குழாய்களை அறுக்கணும். ஒன்னு உணவு குழாய், இன்னொன்னு மூச்சு குழாய், ரெண்டு ரத்த குழாய். நாலு குழாய்கள் வந்து அதனுடைய கழுத்துல இருக்கும், அதை நாலையுமே அறுக்கணும். குறைஞ்சது மூணையாவது அறுக்கணும். ரெண்டு அறுபட்டுச்சு ரெண்டு விடுபட்டுச்சு அப்படின்னு சொன்னா குர்பானி கூடாம போயிரும். அதனால நல்ல அறுபடுற அளவுக்கு கத்தியை தீட்டி பதமாக ஆக்கி நல்ல போர்ஸ் பண்ணி அதனுடைய மூணு குழாயாவது முழுசா அறுக்கிற மாதிரி நம்ம அறுத்தா தான் குர்பானி நிறைவேறும். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டு இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹியல் லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் விதாலிக்கு உமிர்த்து லா ஷரீக லஹோ விதாலிக்க உமிர்த்து வான் அவ்வலுல் முஸ்லிமீன் அல்லாஹும லக்க மின்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர் அப்படிங்கிற துவாவை ஓதி நம்ம அறுக்கணும். அறுத்து முடிச்சதுக்கு பின்னாடி ஒரு துவா இருக்குது, அல்லாஹும தக்கபல் மின்னி கமா தக்கபல்த மின் ஹபீபிக்க சையீதனா முஹம்மதின் ஓ மின் ஹலீலிக்க சையீதனா இப்ராஹிம் அலஹிம் அஸ்ஸலாத்து வசலாம் அப்படிங்கிற துவாவை நம்ம ஓதணும். இந்த துவாலாம் வந்து ஒருத்தருக்கு தெரியலன்னு வைங்களேன், இன்னி வஜ்ஜஹத்து ஓதவும் தெரியல, அல்லாஹும தக்கபல் மின்னி ஓதவும் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. குறைஞ்சது என்ன சொன்னா போதும், அறுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொன்னா போதும். முன்னாடி ஓதுற துவா பின்னாடி ஓதுற துவா எதுவுமே தெரியாட்டியும் பிரச்சனை இல்லை. அது உள்ளத்துல நியத் பண்ணிக்கணும், யாரா உனக்காக குர்பானி கொடுக்கறேன் நீ ஏத்துக்க அப்படின்னு நியத்து பண்ணாலே போதும். ஒருத்தர் அந்த பிஸ்மில்லாவை கூட மறந்துட்டாருன்னு சொன்னா அப்பவும் பரவாயில்ல, மறதியா விட்டுருந்தா, வேணுனே விடக்கூடாது, மறதியா விட்டுருந்தா கூடும். அடுத்து இந்த குர்பானி வந்து ஆண்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை, பெண்களும் கொடுக்கலாம். ஆடு அறுக்கிறாங்க, பெண்களும் ஆடு அறுக்கலாம். அதே மாதிரி பருவ வயதை அடையாத சிறுவர்களும் அறுக்கலாம். கண்ணு தெரியாதவர், வாய் பேச முடியாதவர், அவரும் என்ன செய்யலாம், குர்பானி கொடுக்கலாம். சரியான முறையில் அறுத்துந்தா குர்பானி நிறைவேறும். தலை துண்டாகாம இருக்கணும், தலை துண்டாச்சுன்னு சொன்னா மக்ரூஹோட குர்பானி நிறைவேறும். அறுத்ததுக்கு பின்னாடி உடம்புல இருக்கிற ரத்தம் முழுசா வெளியேறினதுக்கு பின்னாடி உடம்புல இருக்கிற சூடு தணிஞ்ச பின்னாடி தான் அதை வந்து நம்ம தோலை உரிக்கணும். கர்ப்பிணியான பிராணியா இருக்குது, வயிற்றுக்குள்ள குட்டி இருக்குது, அறுக்கும் போது பார்த்தா உள்ளுக்குள்ள குட்டி இருக்கிறது தெரியுதுன்னா அந்த குட்டி உயிரோட இருந்துச்சுன்னா அதையும் அறுக்கணும், அதையும் அறுத்து குர்பானி செய்யலாம். அந்த இறைச்சி இந்த இறைச்சி ஒன்னா சேர்த்து கலந்து பங்கீடு செய்யலாம். அல்லது உள்ள வயிற்றுல இருக்கிற குட்டி இறந்து போயிருச்சுன்னு சொன்னா அதை எடுத்து புதைச்சிடணும், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது.
ஒரு பிராணிக்கு முன்னாடி இன்னொரு பிராணி அறுக்கிறது மக்ரூஹ், தனித்தனியா இருக்கணும். ஒன்னு அறுக்கும் போது அதை மற்ற பிராணி பாக்குற மாதிரி வச்சு அறுக்க கூடாது. கூட்டு குருபானி சொல்லணுமா சட்டம்? கூட்டு குருபானி இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து வீடுகளில் ஆடு வாங்கி அறுக்கக்கூடிய வசதி இல்லாம இருப்பாங்க, இடம் இல்லாம இருக்கும். அதனால என்ன செய்யறாங்கன்னா, கடமை நீங்கிறதுக்கு கூட்டு குருபானியில அதிகமான பேர் செய்யறாங்க. அதனால அது சம்பந்தமான சில சட்டங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மாட்டுல வந்து ஏழு பேர் வரைக்கும் கூட்டுல சேரலாம், ஏழு கூட்டு வரைக்கும் சேரலாம். இந்த ஏழு பேர் இருக்கிறாங்களே, இவங்க வந்து குர்பானியுடைய நீயத்தில் சேர்ந்தாலும் சரி, அக்கீக்காவுடைய நீயத்தில் சேர்ந்தாலும் சரி, நேர்ச்சியுடைய நீயத்து, நஃபில் நீயத்து, கஃபாரா, மூத்தானவருக்கு ஈசா சவாபு அப்படிங்கிற எல்லா நீயத்திலையும் சேரலாம். ஒரு கூட்டில் சேர்ற ஏழு பேருமே குர்பானியுடைய நீயத்தில் தான் சேரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. குர்பானி நம்ம மேலே கடமையாக இருந்துச்சு சேர்றோம், அல்லது கடமை இல்லை ஆனால் நஃபிலா நம்ம கொடுத்தா இந்த குர்பானியுடைய சொல்லப்பட்ட நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம நஃபில் குர்பானி சேர்றோம், அவரும் சேரலாம். அல்லது இதுவரைக்கும் யாருக்காவது அக்கீகா கொடுக்காம இருக்கிறாங்க, அப்போ அந்த அக்கீகா கொடுக்கறதுக்காக வேண்டி அவங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய பேரில் நம்ம கூட்டு சேரலாம். அல்லது ஒருத்தர் நேர்ச்சி பண்ணியிருந்தாரு, இன்ன தேவை நிறைவேறிடுச்சு, இன்ன வியாதி குணமாயிருச்சுன்னா நான் வந்து குர்பானி கொடுக்குறேன், நேர்ச்சி பண்ணியிருந்தாரு, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி நம்ம கூட்டில் சேரலாம். அல்லது ஒருத்தர் வந்து தன்னுடைய அத்தாமா பேரில் மௌத்தானவங்களுக்கு நன்மை சேர்த்து வைக்கணுங்கிற நீயத்தில் கூட்டில் சேர விரும்புகிறாருன்னா அவரும் இந்த குர்பானியுடைய கூட்டில் சேரலாம். ஆனால் இறைச்சிக்காக மட்டும் சேர்றது கூடாது. எங்கள் கூட்டு குர்பானியில் சேர்ந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் 7 கிலோ தர்றோம், அதுவும் பக்கெட்டில் போட்டு டோர் டெலிவரி தர்றோம் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. சரி, 7 கிலோ கிடைக்குதுல்ல, வெறும் 3000 ரூபாய்க்கு 3500 ரூபாய்க்கு 7 கிலோ கிடைக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் சேர்றாருன்னா அது கூடாது. இறைச்சிக்காக வேண்டி சேர்றது கூடாது. இபாதத்துடைய நீயத்தில் மட்டும்தான் குர்பானியில் கூட்டு சேரலாம். எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கும் அந்த இறைச்சியை வந்து சமமான முறையில் பங்கீடு செய்யணும். ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக போகாமல் 7 பேர் சேர்ந்திருக்காங்கன்னா 7 பேர்த்துக்கும் ஈவனாக ஒரே அளவாக இருக்கணும். அதே மாதிரி 7 பேர் தான் சேரணுங்கிற கட்டாயம் இல்லை, 7 பேர்த்த விட கம்மியானவங்களும் கூட்டு குர்பானி சேரலாம். ஒரு 4 பேர் சேர்ந்து ஆளுக்கு 4000 ரூபா போட்டு 16000 ரூபாய்க்கு என்ன செஞ்சாங்க, ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுக்குறாங்கன்னா கூடும். 5 பேர் சேர்ந்து சேராங்க, 6 பேர் சேர்ந்து சேராங்க, கூடும். ஆனால் எத்தனை பேர் சேர்றாங்களோ அத்தனை பேர்த்துக்கு அளவுக்கு கூட்டு குர்பானியை பங்கீடு செய்யணும். 5 பேர் தான் அப்படின்னு சொன்னால் அப்போ மொத்த இறைச்சி 5 பங்காக பிரித்தா போதும், 7 பங்காக பிரிக்கணும்னு தேவையில்லை. இப்ப கறி நமக்கு தேவையான நம்ம வாங்கிக்கலாம், கறி நமக்கு வேண்டாம், கூட்டு குர்பானியுடைய இறைச்சி நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம வாங்கி என்ன செஞ்சிடணும், சதக்கா செஞ்சிடணும். அதை வாங்கி விற்பனை செய்யக்கூடாது. குர்பானி இறைச்சியை வந்து விற்பனை செய்யறது வந்து கூடாது. அப்படி செஞ்சா குர்பானி கூடாம போயிடும். ஒரே குடும்பத்துல 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை புக் பண்ணிருக்காங்கன்னா இப்ப 7 பேர்த்துக்கும் சமமா பிரிக்கணும்னு தேவையில்லை. அவங்க அதை மொத்தமாக எடுத்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அவங்களுக்கு தனித்தனியாக கூற பிரித்து கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அக்கீக்காவுக்காக வேண்டி அந்த நியத்தில் சேரும்போது ஆணுக்கு 2 கூட்டில் சேரணும், பெண்ணுக்கு 1 கூட்டில் சேரணும். இப்போ நஃபில் குர்பானியாக இருந்துச்சுன்னு சொன்னால் கடமையான குர்பானியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தனக்காக மட்டும்தான் அந்த குர்பானியில் சேரணும், வேற யாரையும் அதில் சேர்க்க முடியாது 1 கூட்டில். இப்போ நஃபில் குர்பானியாக 1 கூட்டில் ஒருத்தர் சேர்றாருன்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்துடைய பேரையும் நீயத்து வச்சுக்கலாம். தன்னுடைய குடும்பத்தில் மூத்தானவங்க பேரு, அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேரு, மற்ற நபிமார்கள், சஹாபாக்கள், அவுலியாக்கள் எல்லாத்துடைய பேரையும் அவர் நீயத்து வச்சுக்கலாம். குர்பானி இறைச்சியை வந்து 3 பங்காக பிரிக்கணும். 3 பங்காக பிரித்து 1 பங்கு நாம வச்சுக்கணும், 1/2 பங்கு நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும், 1/2 பங்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைங்க ஏழை அல்லாதவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இது வந்து முஸ்தஹப்பான ஒரு பங்கீடு, 3 பங்காக பிரிக்கிறது. அல்லது நம்ம குடும்பம் பெருசாக இருக்குது, நமக்கே நிறைய இறைச்சி தேவைப்படுதுன்னு சொல்லி ஒருத்தர் குர்பானி இறைச்சி முழுக்க தனக்கே வச்சுக்கிட்டாருன்னு சொன்னாலும் கூடும், குர்பானி நிறைவேறி போயிடும். ஆனால் சிறப்பு வந்து 3 பங்காக பிரிக்கலாம். அல்லது தனக்கு கறி எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினச்சா முழுக்க இறைச்சியை தான் எதுவுமே எடுத்துக்காம அத்தனையுமே ஏழைகளுக்கு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம், அதுவும் கூடும். ஏழைகளுக்கு கொடுக்கலாம், செல்வந்தர்களுக்கு கொடுக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கறியாகவும் கொடுக்கலாம், சமைச்சும் கொடுக்கலாம்.
அதே மாதிரி அந்த இறைச்சியை வந்து நம்ம பதப்படுத்தி உப்பு கண்டம் போட்டு வச்சு சாப்பிட்றதுக்கும் அனுமதி இருக்குது. இதை ஏன் சொல்றேன்னா, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அதுக்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்பானி இறைச்சியை மூணு நாளைக்கு மேல நீங்க சேகரிச்சு வைக்காதீங்க, மூணு நாளைக்குள்ள எல்லாத்தையும் பங்கீடு செஞ்சு முடிச்சிடணும்னு சொன்னாங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில். அதுக்கப்புறம் அந்த சட்டம் வந்து மாற்றப்பட்டுச்சு. இப்ப வந்து குர்பானி இறைச்சியை வந்து நம்ம தேவைக்கு நம்ம எவ்வளவு எடுத்துருக்கிறோமோ அதை வந்து நம்ம நீண்ட காலத்துக்கு நம்ம பதப்படுத்தி வச்சு அல்லது உப்பு போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வசியத்து குர்பானி இறைச்சின்னு சொன்னா, பணம் விட்டுட்டு போனாரு வசியத்தும் பண்ணிட்டு போயிருந்தாருன்னா அந்த குர்பானி இறைச்சி முழுக்க ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், நாம சாப்பிடக்கூடாது. நேர்ச்சி குர்பானியுடைய சட்டமும் அதே தான். அக்கீக்கா குர்பானி இறைச்சின்னு சொன்னா, ஒருத்தங்க தன்னுடைய பிள்ளைங்க சார்பு அக்கீக்கா கொடுக்கறாங்க, அந்த இறைச்சியை என்ன செய்யலாம், பெற்றோர்கள் சாப்பிடலாம், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். பெற்றோர்கள் வந்து சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சில பேர் தவறான எண்ணம் இருக்குது. பெற்றோர்களை வந்து தாராளமா சாப்பிடலாம். இன்னும் சொல்ல போனா முழுக்க தானே வச்சுக்கிட்டாலும் கூடும். அக்கீக்காவுடைய இறைச்சியை, குர்பானி இறைச்சியை பிறருக்கு கொடுக்காம தன்னுடைய தேவைகளுக்கு குடும்பத்தாருக்கு வச்சுக்கிட்டா அதுவும் கூடும். அதே மாதிரி குர்பானி இறைச்சி அக்கீக்கா இறைச்சியை வந்து நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல நம்ம வந்து விருந்து சமைச்சு போறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குர்பானியுடைய மூணு நாள் முடிஞ்சு அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள்ல கல்யாணம் வருதுன்னு வைங்களேன், அதுக்காக வேண்டி அந்த இறைச்சி நம்ம வச்சு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அக்கீக்காவுடைய இறைச்சி அதே மாதிரி தான். அடுத்து அந்த குர்பானி பிராணியுடைய தோல் இருக்குது, அந்த தோலை வந்து நம்முடைய தேவைக்கு பதப்படுத்தி பயன்படுத்திக்கலாம். அடுத்து நம்ம சதக்கா செய்யலாம். ஆட்டினுடைய தோலை வந்து ஏழைகளுக்கும் கொடுக்கலாம், வசதி உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் விற்கக்கூடாது. வித்தோம் அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை நாம உபயோகப்படுத்தாம அதை வந்து சதக்கா செய்யணும். மதரசா மாணவர்களுக்கு உணவு தேவைக்காக வேண்டி கொடுக்கறதுல அதிகமான நன்மை இருக்குது. அதுல வந்து அந்த சதக்காவும் நமக்கு நிறைவேறும், அதே மாதிரி மார்க்க கல்விக்கு உதவி செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைக்குது. பள்ளிவாசலுக்கு நம்ம தோல் கொடுக்கறதா இருந்தா பள்ளிவாசல்ல அங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு அந்த தோளுடைய பணத்தை செலவு பண்ற மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம பள்ளி கொடுக்கலாம். பள்ளியினுடைய தேவைக்காக வேண்டியோ, கட்டட தேவை, அதே மாதிரி ஊழியர்களுடைய சம்பளத்துக்காக, மதரசாவினுடைய கட்டட தேவை மற்ற தேவைக்காக வேண்டி அந்த தோளுடைய பணத்தை பயன்படுத்தக்கூடாது. இஸ்லாமிய அமைப்புகள் வந்து சில சேவைகள் செய்யறாங்க, கல்வி உதவி, திருமண உதவி, மருத்துவ உதவி செய்யறாங்க. அவங்க வந்து தோல் கேட்கறாங்க நம்மள்ட்ட, அவங்க கரெக்டா வந்து அந்த செலவுகள்ல பயன்படுத்துவாங்க நமக்கு உறுதி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட நம்ம தோலை கொடுக்கலாம். அல்லது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாமளே கொண்டு போய் மதரசாவுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ கொடுத்துட்டோம்னா அது ரொம்ப சிறப்பானது. அப்புறம் குர்பானி பிராணிகள்ல ஏழு உறுப்புகளை சாப்பிட்றது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது. ஆணுடைய உறுப்பு, பெண்ணுடைய உறுப்பு, பித்தப்பை, அதே மாதிரி இரண்டு விதை காய்கள், கடலை கட்டின்னு வரும். அங்கங்க சில இடங்கள்ல கடலை கட்டி வரும், அது வந்து அறுக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதை சாப்பிடக்கூடாது. அதனுடைய மூத்திரப்பை சாப்பிடக்கூடாது. ஓடக்கூடிய ரத்தத்தை வந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் கடைசியா ஒரு மசாலா, குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆடு கொடுத்தா போதும். குடும்பத்தில் எத்தனை பேர்த்து மேல கடமையோ அத்தனை பேரும் தனித்தனியா குர்பானி கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மசாலா வந்து சில பேர் சுன்னத் ஜமாத் கொலிக்கு அப்பாற்பட்டவங்க அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. அந்த ஹதீஸ் வந்து திருமதியில அபுதாவுதுல வந்திருக்கு, இப்னு மாஜால வந்திருக்குது. அதுல அபு அயூப் அன்சாரிங்கிற சஹாபி சொல்லுவாங்க, கான ரஜுலுபி அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுதஹி பிஷாத்தி அன்ஹு வன் அஹ்லி பைத்திஹி ஃபயாக்குலூன வயத்அமூன ஸும்ம தபாஹன் நாசு ஃபசார கமாதரா. நபி ஸல்லல்லாஹுடைய காலத்துல நாங்க எப்படி குர்பானி கொடுப்போம்னு சொன்னா, எங்களை ஒருத்தர் வந்து தான் சார்பாகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் ஒரு ஆட்டை அவர் அறுப்பார். தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தாருக்காகவும் ஒரு ஆட்டை அவர் அறுத்து அதை அவர்கள் சாப்பிடுவார்கள். அதுக்கப்புறம் மனிதர்கள் பெருமை அடிப்பதற்காக குர்பானி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து விட்டதுன்னு சொல்லி அபு அய்யூப் அன்சாரி அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது. இது திருமதி அபூதாவுதுல வந்திருக்குது. இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் வந்து தனக்காக தன் குடும்பத்துக்காக ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்துருக்காங்க. அதனால இப்பவும் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி, ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் கடமையானவங்க இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆடு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி
தவறா அவங்க விளங்கிட்டு சொல்றாங்க. இந்த ஹதீஸினுடைய அசல் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நன்மையில கூட்டு சேர்க்கறதுதான். ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறாங்க, குடும்ப தலைவர் மேல குர்பானி கடமைன்னு சொன்னா, இப்ப அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி ஒரு ஆடு வாங்குறாரு சரிங்களா. அந்த ஆட்டை அறுக்கும் போது அதனுடைய நன்மைகள்ல வந்து தன்னுடைய குடும்பத்தினரை அவர் கூட்டு சேர்த்துக்கலாம். அப்படி நன்மையில சேர்க்கும் போது இவருக்கு என்ன நன்மை கிடைக்குதோ அதே நன்மை குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிடைக்கும். ஆனா கடமை வந்து இவரோட கடமை நிறைவேறும், ஏன்னா மத்தவங்க மேல கடமை இல்ல. அதுதான் இந்த ஹதீஸினுடைய நோக்கம். இது ஹதீஸினுடைய விரிவுரைகள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இல்லாம வந்து ஒவ்வொருத்தர் கடமையான ஒவ்வொருத்தரும் வந்து தனித்தனியா கொடுக்காம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடுதான் கொடுத்தாங்க பெருமானாருடைய காலத்துல அப்படிங்கறது இந்த ஹதீஸினுடைய அர்த்தம் அல்ல. ஒரு குடும்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்டவர் மேல கடமை இருந்தால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக குர்பானி கொடுக்கணும். ஒருத்தர் ஆடு கொடுக்கிறாரு, மற்றவங்க கூட்டு குருமான சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அதுவும் கூடும். ஆனா கண்டிப்பா யாரு மேல எல்லாம் கடமை இருக்கோ அவங்க எல்லாத்து மேலேயும் தனித்தனியாக குருமானி கொடுக்கணும். ஒரு ஆடு என்பது ஒரு குடும்பத்துக்கு போதுமாகாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த குர்பானியுடைய மசாயில்களை விளங்கி நாம் செய்யக்கூடிய குர்பானிகளையும் மற்ற இபாதத்துகளையும் அவனுக்கு பிடித்தமான முறையில அவன் விரும்புகிற விதத்துல செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்பானியினுடைய அதிகமான நன்மைகளை நாம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக.